மகாபெரிவாரோட பக்தர் கூட்டத்தில் ஒருவர் தான். விட்டலூர் பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். விட்டலூர் பாலாம்பா அப்படிங்கிறது பாட்டியோட பேர். இவாளுக்கு வயசு 90 மேலே ஆறுது. ஆனாலும் பெரியவாளோட அந்த தரிசனமும் அதோட அந்த அனுபவமும் இன்னமும் பசுமையாகவே பாட்டி மனசில் ஓடின்ருக்கு. கிட்டத்தட்ட 65-70 வருஷமாக பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணின மகாபாகியசாலி அவளோட நேர பிரத்யக்ஷத்தில் பார்த்த சில அனுபவங்களை நாம் அவளுக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்லுவா, அதையும் நாம் கிரகிச்சுக்கலாம். கையில் வச்சுக்கணுமா? கிட்டக்க பிடிச்சிக்கிறீங்களா? அப்படியே வாய் கிட்டக்க பிடிச்சிக்கணும், அப்போதான் க்ளீனாக விழும். ஹரே கிருஷ்ணா. பிரம்மானந்தம் பிரம்மசுகிருதம் கேவலம் ஞானமூர்த்தி விஸ்வாதீதம் ககனசசிருஷம் தத்துவமஸ்யாதிலட்சியம் ஏகம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தன்னமாம்யம். என்ன பண்ணி இன்னொரு தரம் சொல்லணுமா? புரிந்துருத்தா? இந்த மகான தரிசனம் பண்ணுறது முதல் முதல் கணபதி கிரகத்தில். என்னுடைய யோகங்கள் சகல காரியங்களையும் முடிச்சுண்டு கும்பகோணம் வர்றதாக எல்லாம் ஒழுவு பண்ணி சகலத்தையும் தியாகம் பண்ணி எங்கள் மூத்த மாமியாரத்துக்கு போயிருந்தோம். கொல்லை பக்கம் பஸ்ஸு, அதில் ஏறி கும்பகோணம் வந்து ஜாக போடுறதாக. அந்த சமயம் பெரியவா ராமேஸ்வரத்துலேருந்து அந்த நம்ப கிரக ஊர் வழியாக கணபதி கிரகம் ரோடு வழியாக கிளம்பி ஈச்சங்குடியிலேருந்து வரப்போகிறாங்கிறது தெரிஞ்சிருந்து ஈச்சங்குடியிலேருந்து கணபதி கிரகத்து அத்தனை மனுஷாலும் அங்கே போய் அவளை எதிர்கொண்டு அழைக்க போயிருந்தா. அதை உன்னையும் லட்சம் பண்ணாத கும்பகோணம் வியாச பூஜைக்கு வந்து சேரணும்னு கிளம்பினேன். நீக்கு சாவகாசம் இல்லைன்னு சொன்னான். இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகணும்னு அந்த ஊர் மனுஷியா பெரியவாளை அழைச்சின்னு வந்தா. நம்ம தெரு வழியாக வந்து இது வடக்கு தெருன்னு பேர், அது தெற்கு தெரு. நான் இருந்தது எங்கள் மூத்த மாமியாரம் தெற்கு தெரு. அந்த இடத்துல நான் தங்கின்னு இருக்கேன் போது ஒடிஞ்சு பஸ்ஸில் கிளம்புறதுக்கு. இந்த பல்லாக்கு அந்த வழியாக ஒத்துராத்துலேயும் கதவே திறக்கலை, மேனா கதவு. எல்லாரும் பூர்ணகம் வச்சுன்னு காத்துன்னு இருக்கா, யாராத்துலேயும் திறக்கலை. எல்லாரும் தாபப்பட்டு ஓடி வந்துட்டே இருக்கா. அந்த பல்லாக்கோடு ஓடி வந்துட்டு இருக்கிறத ஒரு 10 பேர் அந்த ஆத்து வாசலில் வந்து நின்றுதே ஓடி வந்தா. எல்லாரும் குமிஞ்சுண்டா. அந்த நம்பாத்துக்கு பூர்ணகுமம் எடுத்துக்கிட்டு போனா. மூத்த மாமியார் புள்ள பூர்ணகுமம் எடுத்தான். எல்லாரும் வெளியில் வந்தவாளும் அந்த சமயம் வாய்ச்சது வாய்ச்சது கதவு திறந்துருக்காளேன்னு கொண்டு வந்து கொடுத்தா கொடுத்தா ஒத்துரியும். முடிஞ்ச மட்டும் எல்லாரையும் விலைக்கு பார்த்தா முடியல. என்ன இருந்தாலும் கொடுத்தவாள கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிண்டு விலைக்கு விட்டான். அவன் பூர்ணகுமம் ஒன்று வந்து கொடுக்கறதுக்கு. பூர்ணகுமம் கொடுத்ததோ இல்லையோ இன்னும் அது இடுக்கு அங்கே ஜன்னலில் அவாத்து ஜன்னல்லாம் பெரிய ஜன்னல். நான் அப்போ வழியிலேயே கிளம்புறதில்லை, யார் முகமும் பார்த்ததில்லை. அந்த ஜன்னலால் பெரியவா வந்திருக்காளே தரிசனம் பண்ணணும்னு அது வழியாக பார்க்கணும்னு அந்த ஜன்னலில் துளியோண்டு இடுக்க வச்சு அப்படி தரிசனம் பண்ணுறேன். பழியேர்னு ஒரு ஜோதிஷ் கிடச்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இவ்வளோ ஒரு பிரகாசமும் இப்படி ஒரு ஜோதிஷும்? நம்ம உத்தரையும் பார்க்கக்கூடாதுன்னு பயந்துன்னு இருக்கோம். பெரியவா நம்மளை என்னமோ அப்படி பார்க்குறாளே, அவளுக்கு நம்ம இங்கே இருக்கோன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு ஒரே முக்கிய தேகத்தில் மெய்சர சிலுத்து அப்படியே உட்காந்து விட்டேன். பல்லாக்கு மூடிவிட்டா எல்லோரும் அண்ணன் வேலைக்குனா பல்லாக்கு கிளம்பி கும்பகோணம் வந்துடுச்சு. நாங்களும் கும்பகோணம் அன்றைக்கி எல்லோரும் ஆற்று சாமான்கள் எல்லாம் ஜாடா எல்லாம் எங்கள் கூட பிறந்தவன் கூட பிறந்தே கொல்லும் வியாதின்னு சொன்ன அந்த ரெஜிஸ்டர் பிரகாரம் அவனுடைய உபகாரத்தால் எனக்கு இப்போ இருக்கிற பாக்கியம் கிடைச்சிது. கடைசி காலத்துலேயும் உனப்புறம் அதே மாதிரி துக்கப்பட்டான் என் தங்கையை அழைச்சிடுவான்னு அவன் பேரில் குத்தத்துக்காக சொல்லலை. அந்த நடந்த காரியம் அது என்னென்னா, அந்த வீடு வாசல் சகலத்தையும் தியாகம் பண்ணிண்டு கும்பகோணம் வந்தோம். சகல சாமான்களையும் எடுத்துக்கிண்டு வரபோது பெரியவாளை அந்த நாங்கள் வந்த அன்னைக்கு பட்டம் பிரவேசம் விட்டான். எல்லா ராத்து வாசல்லையும் பட்டம் பிரவேசம் பூர்ணகம் எடுத்து அந்த ஆற்றுல நாங்கள் வந்து இறங்கி இருக்கிறதுக்கு பெரியவாளுக்கு ரொம்ப அந்த மனுஷாவாக குடும்பமே ரொம்ப பிரியமா. அவாத்து மாப்பிள்ளை தான் பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலாம் மகேந்திரமரும் மங்களத்தில்.
அதனால அவாத்துல ரொம்ப பரம பிரியம் பெரியவாளுக்கு. அந்த ஆத்து வாச்சல ஒரு அரை மணி நிறுத்திட்டுட்டா மேலக்கச்சேரின்னு. அந்த அம்மா, நான் வாடி அம்மா ஒன்னாட்டமா தாண்டி இந்த குஞ்சுக்கம் நாட்டி மாதிரி இப்படி பட்டத்தும் போது நீ இப்படி பயப்படாதடி வாடி, வந்து வாச்சல நிற்கிறதடி பல்லாக்கு வான்னு கூப்பிட்டா அந்த பாட்டி. அப்புறம் ஓடி வந்து தரிசனம் கிடச்சிது அங்கே அந்த ஆத்து வாச்சல. அவர் 15 நிமிஷம் அந்த ஆத்து வாச்சல் அங்கே நிறுத்தி அந்த எல்லாரும் தரிசனம் பண்ணி பட்டண பிரவேசம் வந்து மடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. மறுநாளைக்கு வியாச பூஜை. வியாச பூஜைன்னா திரண்டு வந்திருக்கு பெரிய மித்தத்தில் வியாச மண்டபம். ஏகமாக பெரிய தாவாரம் நிறைய ரொம்பி கிடக்கு. சாமானியப்பட்ட மடம் இல்லை, அது லட்ச ஜனங்கள் அடங்கிறதுக்குள்ள. அதை காட்டிலும் ஒரு அது ஜன்னல் வழியாகவே ஒரு 10 ஜனங்கள் 11 ஜனங்கள் தொத்திண்டு பார்க்குறா. இத்தனை பேர் இந்த பூஜையை பார்த்தா தரிசனாச்சு. அன்றைக்கி வியாச பூஜை அன்னைக்கு பெரியவா தரிசனத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தவ தான். அப்புறம் நான் எங்கும் போனதில்லை. அது கொஞ்ச நாள் ஆச்சு. எங்கள் அம்மா எங்கள் தமக்க வந்திருந்த ஆற்றுக்கு இந்த குழந்தையெல்லாம் கொண்ட விட போயிட்டா. எங்கள் சின்ன பாட்டியே என்னட்ட துணைக்கி வச்சுருந்தா. அவோ ஏண்டி திவ்யமாக பூஜை நடக்கிறது, இதெல்லாம் கண்ணால் பார்க்காது, எதுக்காக உள்ள அடைஞ்சு கிடக்கணுண்டியுமா இனிமே நோக்கு இதுமே இது தாண்டி நோக்கு கேதி பா போய் பார்ப்போம் வானு என்ன அழிச்சின்னு வந்தா. வர வழியில் ரெண்டு மல் இந்த மாம்பழம் கௌதாரி பழம் மல்குவா வானோ அது கொஞ்சம் பேர் சொல்வாளோ அது பெரிய பெரிய பழமாக வச்சுருந்தது மார்க்கெட்டு அங்கே. அது வழியாக நான் சின்ன கா டபீர் தெருவிலேருந்து இதுக்கு வரத்துக்கு மடத்துக்கு வரத்துக்கு வழியில் அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டோம். ரெண்டு மாம்பழம் ஒரு தாம்பாளம் தின்ன மலையாளம் ஒலத்தாம தாளம்னு சொல்லுவாள். அந்த தாளம் ஒன்று கையில் எடுத்துட்டுருந்தேன் வச்சுட்டுருந்தேன் வச்சு வந்தேன் பண்ணேன். அதில் வச்சு எடுத்துணும் எடுத்துன்னு வந்தோம். பெரியவா பாடம் நடத்திட்டு இருந்தா எல்லாம் ஆச்சு. உடனே பூஜைக்கு போய் உட்காந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சு நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாம் கூட்டங்கள்லாம் பூஜைக்கு உட்காந்துட்டா. நாங்கள் இந்த எங்கள் பாட்டி ஒத்துட்டு இதற்கும் வரமாட்டேன் வரமாட்டேங்க முடியாது பெரியவா இதற்கு நீ போய்தான் ஆகணும் அப்படின்னு என்னை ரொம்ப நிர்பந்தம் பற்றி பெரியவா இருக்கு. இதற்கு அழைச்சிட்டு போனேன். எனக்கு அங்கே போனால் தேகமெல்லாம் வட வடங்கிறது. இந்த பழத்தை கையில் வச்சுன்னு நீ தான் வைக்கணும்னா சரி பழத்தை எடுத்து இந்த படிப்படியாக இருக்குது உள்ளுக்குள்ளே வச்சிருக்க சந்திரமுனீஸ்வரர் திருபுர சுந்தரி பெரியவா உட்காண்டிருக்கா பூஜை பண்ணுறா. அங்கே ஏறி வெய்யினா எனக்கு ஏறுறதுக்கே தேகம் வட வடத்து போச்சு. அப்படியே அந்த பழத்தை எடுத்து ஒரு படி ரெண்டு படினே மூணாவது படியில் வச்சேன். பெரியவா ஒரு கை தீர்த்தத்தை எடுத்தா அந்த மாம்பழத்து மேலே தெளிச்சா நான் வந்தனம் பண்ணி எழுந்திருக்கிறதுக்குள்ள அதை சீனுக்குள்ள சீனும்னு அப்போ பூஜை கட்டுக்கு ஆகும். அவள் ஜாடையெல்லாம் தெரிஞ்சுட்டவும் அதை உடனே தூக்கிட்டு போய் நெய்வேத்தியத்துக்கு வச்சுருந்து அன்னி பூரா அந்த இடத்துல பூஜை பார்க்குறோன்னு பண்ணுறேன் பார்க்குறேன் இதுவே தேகம் வட வடன்னு நின்றுண்டு பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லாம் ஆகி பூஜையெல்லாம் ஆகி தீர்த்தம் கொடுக்க வராள அந்த சமயத்துக்கு அந்த கூட்டத்தில் வந்து பின்பக்கமாக இருக்கேனே இத்தனா ஜனங்களையும் விட்டுட்டு நானும் வட வடத்து பெரியவாளை பார்க்குற போதெல்லாம் தேகம் பட படங்கிறது. அந்த வழியாகவே வர பக்கத்தில் வர வந்தால் அன்னை கிட்டக்க வந்ததே இன்னும் கிட்டக்க வராளே பெரியவா இப்படின்னு இன்னும் தேகம் நின்று போச்சு. கையை அப்படியே அமுத்தினா பரட்டு போயிட்டா. அப்புறம் தீர்த்தம் கொடுத்தா எல்லாருக்கும் எல்லோரும் தீர்த்தம் கொடுத்து வாங்கிண்டா நானும் தீர்த்தம் வாங்கினேன். எங்கள் பாட்டியும் நானும் ஆற்றுக்கு வந்துட்டோம். ஆமாம் ஆற்றுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்புறம் போக மாட்டேன்னு வரமாட்டேன்னே. அப்புறம் பாட்டி மறுபடியும் அழைச்சிட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக மடத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு இடவழி கொடுத்துட்டே இருந்தா. அதுக்குள்ளே அம்மா வந்துட்டா. நாங்கள் வெடிகாலம்பரம் எழுந்திருந்து பகவதி படுத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துடுவோம் அம்மாவும் பண்ணும். அந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு அம்மா வந்தாட்டு நானும் அம்மாவும் ஸ்நானத்துக்கு பண்ணிட்டு போகிறது. ஆஸ்தான வித்வான் விஸ்வநாத பஞ்சாமிகேசியர் பிள்ளை விஸ்வநாத சாஸ்திரி எழுந்து பேர் ரொம்ப மகா வித்வான். நம்ம நல்ல பணிஞ்ச குணம் பெரியவாள்கிட்ட விசுவாசம் பக்தி எல்லாம். பெரியவா பாடம் வாய்ச்சின்னு இருக்கா மோடையில் எங்களை பெரியவா பார்க்குறத இவரும் பார்த்துட்டே இருக்கார். நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு தினம் வரும்போது இவர் கவனிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு. அன்றைக்கி நாங்கள் கல்கண்டும் அதையும் எடுத்துட்டு பெரியவா பாடம் வாசிக்க போகும்போது நாங்கள் திராட்சையும் கல்கண்டும் கையில் வச்சு நின்றுட்டு இருந்தோம். பாடம் வாய்ச்சாட்டு வந்தானே எப்படி பண்ணணும் ஆற காக்கிறதுன்னு நின்றுட்டுருக்கோம் அம்மாவும் பொண்ணுமா.
பெரியவா அங்கே இருந்தவர். அப்போ பெரியவா இப்போ மௌனம், 3 மாதத்துக்கு மௌனம், ஒருத்தரோடையும் பேசுறதில்லை. அவர்கிட்ட என்ன ஜாட காமிச்சாரோ அங்கேருந்து, அம்மா பெரியவா உத்தரவு வருது, நீங்கள் இந்த சாம்பாரத்தையும் கையில் எடுத்து இந்த பொண்ணையும் அழைச்சிட்டு போங்கன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னார். அம்மா அழைச்சிட்டு போனால் வந்தனத்தை பண்ணினேன், இவளை யார் எந்தூருன்னு கேளுன்னா எங்கள் அம்மா எல்லாம் சொன்னேன். கொஞ்சம் நாளை நிறுத்தி வச்சுட்டுருந்தா அப்புறம் வந்தனத்தை பண்ணிட்டோம், இப்போ சொல்லினா போய் வந்துட்டோம், கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அவர் வந்து, அம்மா இந்த குழந்தைய எங்கிட்ட பெரிய அனுகிரகத்தால் புஸ்தகங்கள்லாம் நல்ல விவேகமான புஸ்தகங்கள் இருக்குது, இந்த பொண்ணுக்கும் நல்ல விவேகம் இருக்குது, இந்த ஞானமான மார்க்கமான புஸ்தகங்களெல்லாம் அவளுக்கு நீ வாசித்து சொன்னியானா புரியும் அப்படின்னு எனக்கு பெரியவா செய்கையிலையும் விதியும் காமிச்சிருக்கா, எங்கள் அத்துக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். சரின்னு அம்மா அழைச்சிட்டு போனால் ஒரு நாளைக்கு அவாத்தில் போய் இந்த விவேக சூடாமணின்னு ஒரு புஸ்தகம், அது ஒன்றும் இன்னொரு புஸ்தகம் ஒன்றும் ரெண்டும் வாசிக்க சொல்லி அதுக்கு அர்த்தம் ஆறுதான்னு சொல்லி வாசிச்சார் அவர். அப்புறம் நான் உதறக்க வராதனால ஆம்டே ஆள் விட்டு வாசிக்க சொன்னார். சரி கொஞ்சம் 4 வார்த்தை வாசிச்சதே மனசுக்கு அர்த்தம் ஆறுதா, தினம் வர சொல்லுங்க அழைச்சிட்டு வாங்குவோன்னு சொல்லி அந்த சாஸ்திரிகள் சொன்னதே, நான் தினம் இங்கேம்மா போகிறது, புத்தகத்தை கொடுத்தா நான் பார்த்துக்கிறேன், நமக்கு ஏதாவது சம்சயம் இருந்தால் கேட்டுப்போமே அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறா, அது வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறா அப்படின்னு அம்மா அவர்கிட்ட சொன்னாலாம். சரி வாசிக்கட்டும், அவளுக்கு சம்சயமாக இருக்கிற இடத்தெல்லாம் கேட்கட்டேன்னு நம்ம அதுக்கு காய்ச்சின்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அதோடு அப்படி இருந்தது 3 மாதம் ஆச்சு. பெரியவாளுக்கு ஜாத பூஜையெல்லாம் ஆகி பூர்த்தியாகி கிளம்பிட்டா. கருப்பூர்னு ஒரு ஊர் நம்பாத்துல, அப்போது பெரியவா பிட்சைக்கு வர்றதாக ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தா போல இருக்குது. போயிட்டு வந்து மறுபடிக்கும் திருப்பி வந்து மடத்தில் பார்த்தினா பூஜை பண்ணினா, பூஜை பண்ணுற போது தீர்த்தத்துக்கு தினம் போகிற வழக்கம் அன்றைக்கி என்னை அழைச்சிட்டு போனேன். அம்மா போய் தினம் வாங்கிட்டு நான் நீயும் வான்னு சொல்லி என்னை அழைச்சின்னு போனேன். தீர்த்தம் கையில் விடுற போது அம்மா முன்னாடி போகிறத உன் பிள்ளைக்கு உங்கள் ஆற்றுல நான் விஜயம் பண்ணுறேன்னு சொல்லி கடுதாசி போடுனா. அப்போ எங்கள் தாமையன் இந்த மாதிரி என்னுடைய சிரமத்தால் என் குடும்பத்தின் சிரமத்தால் அவன்கிட்ட பிரிஞ்சு அவன் தனியாக இருந்தான், நாங்கள் தனியாக பிரிஞ்சிருந்தோம், கீவளூரில் வாத்தியாராக இருந்தான், கடிதாட்சி போட சொன்னான். அம்மா யாரை சொல்கிறாளோ நமக்கு எங்கே குடும்பம் வீடெல்லாம் ஒரே முக்கிய பாழாக அடைஞ்சு கிடக்கு, கும்பகோணத்தில் நாங்கள் கல்யாண ரம்பதிரில் ஜாகே இருந்தோம், அதனால அந்த வீடெல்லாம் ரொம்ப கிளமாக கிடந்தது, விடிஞ்சு விழுந்துண்டு அங்கெல்லாம் இங்கே நம்ப ஆச்சுன்னு போகிறோம், நம்மளை என்னத்தை சொல்ல போகிறாண்டு வந்துட்டு அம்மா அம்மா பின்னோட நான் உங்கள் அண்ணாவுக்கு கடிதாச்சு போடு சொல்லி உங்கள் அம்மாட்ட சொல்லு, உங்கள் ஆற்றுக்கு விஜயம் பண்ணுறேன்னு சொல்லு அப்படி. அது அம்மாவுக்கு பிள்ளைன்னா நமக்கு அண்ணான்னா யாரை சொல்கிறாளோ அப்படின்னு தான் நான் நினச்சிண்டு, அம்மாவே ஒன்றும் சொல்லலை, நாம் என்ன சொல்கிறதுன்ட்டு வந்துவிட்டேன். ஆற்றுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் சமயம் பண்ணியிருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுண்டு இலையில பரமாரத்துக்கு வச்சுன்னு இருக்கோம். அந்த ஆற்றுல கமலம்னு ஒரு பெரியவாள்கிட்ட பரமபக்தி சாயின்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆமா அவடு, அந்த அம்மா கமலம்னு பெரியவாளை கண்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கேருந்து பில்லூர் ராமசாமி இருநூத்தர் அவரை விட்டு நாங்கள் சொன்னேன் அவள் பேச்சாத போயிட்டா, அவாத்தில் குடியிருக்கா, அவளை போய் நான் அழைச்சிட்டு வர சொன்னேன்னு அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. இது எப்படி தெரிஞ்சது அவளுக்குன்னா, பாத பூஜைக்கு போகிறவது அந்த ஆற்று வழியாக போனான், கும்பா நான் பார்த்தால பூர்ணகுமம் கொடுத்த போது எல்லாம் விசாரிச்சுண்டா. அன்னைக்கு பாத பூஜைக்கு போன நாங்கள் சொன்ன வார்த்தையில் இந்த நம்பர் வீட்டில் எனக்கு இருக்கேங்கிறத பெரியவா மனசில் அதை ஒரு பாடம் உள்ளுக்குள்ளே பதிவு வச்சுருந்துருக்கா போல இருக்கு. அவன் பில்லூர் ராமசாமியார் வந்து உங்களுக்கு பெரியவா உத்தரவு வருது வந்து உடனே அவள் கிளம்புங்கன்னார். மங்களத்தம்மா கமலத்தம்மா அங்கேருந்து வந்து சாப்பாடெல்லாம் அப்படியே இந்த அன்ன கூடன்னு பார்த்தல அதை தூக்கி போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மூடிட்டு ஸ்ரீமுகம் வந்திருக்கு அதை போய் கேளுங்கன்னு அந்த அம்மா குதி குதின்னு குதித்தார். சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்தா வந்தனம் பண்ணிட்டோம். என்ன சொன்னோம், பேசாத பேட்டியை சொன்னேன், காதில் பட்டுக்காத பேட்டியா அப்படி இல்லை அம்மா சொன்னேன். யாருக்கு நான் சொல்கிறாளோ பெரியவா அங்கே நம்ம ரொம்ப கிளமாக கிடக்கு, பெரியவா வந்து இத்தனை சாமகிரிகளோட பூஜை இறக்கிறதுக்கு இடமெல்லாம் விழுந்து கிடக்கு, அதனால அவனுக்கும் நம்ம நம்ம என் சொன்னத்தை கேட்குற வழ இது இல்லாத போயிட்டான், அதனால் நம்ம அங்கே அவனுக்கு கடிதாச்சு போட முடியும்னு
யோஜனை பண்ணிட்டு போயிட்டேன். அது நமக்கு தானான ஒரு சந்தேகம் அப்படின்னா, உனக்கு தான் சொல்கிறேன், உனக்கு அவன் சொந்த கேட்க மாட்டேங்கிறானா? மேனேஜர்கிட்ட உங்கள் பார்த்து அட்ரஸை சொல்லி, அவன் அட்ரஸையும் சொல்லி, நான் விஜயம் பண்ணுறேன்னு சொல்லி போட சொல்லி மேனேஜர்கிட்ட நீ சொல்லு, நானும் கூட்டி சொல்லிக்கிறேன். உங்கள் பார்த்துக்கு புதன்கிழமை அன்றைக்கி வரேன். நீ முன்னாடி இந்த மேனேஜருக்கு உங்கள் ஆத்த காமி அப்படின்னு உத்தரவு பண்ணிவிட்டேன். சரி, நாங்கள் இருந்து வந்தோம். முத நாள் புதன்கிழமை, மறுநாள் வியாழக்கிழமை அன்றைக்கி பிடிவா. அன்னைக்கு மாச்சியம் பெங்கனையும் கூடுற நோன்பு ஒன்றும், பௌர்ணமி ஒன்றும், கிரகணம் ஒன்றும், மூணும் சேர்ந்துருந்தது அன்னைக்கு. அன்னைக்கு தினம் நான் பார்த்து போகிறேன். வந்து அங்கேருந்து நான் பார்த்ததில் வந்து அந்த வீட்டுக்கு சகலமானதும் மடத்து செலவை போட்டு எல்லாம் எதேஷ்டம் என்னென்ன பெரியவாளுக்கு வசதி அதெல்லாம் மடத்து பிரகாரம், மடத்தில் எப்படி அவளுக்கு வசதி செஞ்சு கொடுப்பாளோ அப்படி செஞ்சு மடத்து செலவுலையே மடத்து ஆளே அத்தனை வந்து செஞ்சுன்னு விட்டா. நாங்கள் போய் உள்ளு வாச்சல் எல்லாம் வெவ்வாள் அடைஞ்சிருக்கிறதெல்லாம் ஒக்க பண்ணி அடிக்க பெருக்கி மூழ்கி கோலம் போடுறத போட்டு ஸ்ரீசக்கரம் போட்டு சந்திரமுழீஸ்வர திருப்புர சுந்தரியம் ரதம் வச்சுக்கிறதுக்கு நடுக்கூடத்தில் வச்சு பெரியவா உட்காரத்துக்கு ஒரு பத்மம் போட்டு என் மனசில் உதயம் பண்ணி அப்படி போட்டிருந்தேன். பெரியவா சொல்லி உத்தரவு பண்ணியிருக்காளாம் வாழ்க்கை. அந்த ஆற்றுல நீங்கள் போய் ஒன்றும் புண்ணியாவாச்சனை பண்ணணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வச்சு எதாவது அழிச்சு கிழிச்சு குளத்தை ஒன்றும் பண்ணிவிடாதுங்கோ. அவள் எப்படி வச்சுருக்காளோ அதே மாதிரி செஞ்சுச்சு. நீங்கள் நம்ம சாமானை கொண்டா இறக்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாலும் அதே மாதிரி அந்த ஸ்ரீசக்கரம் போட்ட இடத்துலையே சந்திரமுழீஸ்வரன் திருப்பூர் சுந்தரியும் அதில் வச்சு பெரியவா வந்தாவிட்டு அந்த பத்மத்திலேயே வந்து உட்காந்துக்கிண்டா. அப்போவே எனக்கு என்ன நம்ம நினச்சதெல்லாம் செய்கிறாளே பெரியவா, நம்ம நமக்கு ஒரு ஒரு ஜின்ஸாக பெரியவா காமிக்கிறாளே, தெய்வம் தானோ பெரியவா தானோ அப்படியெல்லாம் மனசுக்குள்ள திருப்பி திருப்பி நினச்சிட்டு போயிடுவேன். அந்த குழந்தை இன்னைக்கு ஒன்று இருந்து போனதுனால நான் பால் பழம் ஒன்றும் சாப்பிட்றதில்ல ஒரு மனசில் தாபத்தால். அன்னைக்கு பூஜை கிரகண புண்ணியகாலம் சாயங்காலம்தான் பூஜை. எல்லாம் இது பண்ணி பெரியவா ஒரு கூட்டு ஒரு ரசம் ஒரு சீரான்னா பண்ணு அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணினா அது காலையில் விழுந்தது எனக்கானாக்க பண்ணிட்டு பூஜையாகி பழம் கொடுக்குறபோது அது இந்த இதுக்கு பேர் என்ன பழம் சாத்துக்குடி அந்த குழந்தைக்கு நிறைய இதை கொடுத்துட்டுருந்தது ஆகாரம் தான். அதனால அதை நான் கண்ணால் கூட பார்க்காதே அவ்வளோ ஒரு மனசு தாபம். அதே வேண்டான்னு வச்சுருந்தேன். அதையே பிரசாதத்தை வச்சு தேங்காய் மூடி பழம் எல்லாம் வச்சு எனக்கு வச்சு கொடுத்து அம்மாவுக்கு வச்சு கொடுத்து அந்த சமையல் பண்ணுற வெங்கட்ராமன் ரொம்ப நல்ல மாதிரி பெரியவாளுக்கு ரொம்ப ஹிதமான காரியம் செய்வோம், சொன்னத்துக்கு மீறாத செய்வோம். அந்த பெரியவா சொன்ன இந்த கீர அன்னத்தையும் என் பிரசாதத்தையும் அந்த பொண்ணுக்கு கொண்டு விடு, சாப்பிட சொன்னால் பெரியவான்னு சொல்லுன்னு கொண்டு வைக்க சொன்னான். பெரியவா வைக்க சொன்னான்னு சொல்லி கொண்டு வச்சான். சரி, பெரியவா உத்தரவு ஒன்றும் சொல்லாதே சாப்பிடுன்னு சொன்னேன். சரி, சாப்பிட்டேன். இன்றைக்கி அன்னியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் இந்த பால் பழம் எல்லாத்துலேயும் விரக்தியெல்லாம் கொஞ்சம் நழுக விட்டுட்டு பெரியவா சொன்ன பிரகாரம் இதை ஏற்றுருந்தேன். நம்பாத்துக்கு வந்த அளவில் அப்புறம் 11 நாள் நம்பாத்தில் அவள் நம்பாத்தில் 2 நாள் பிட்சை தான். அப்போல்லாம் கையில் ரொம்ப எல்லாம் இது பண்ணினதுனால கையில் ரொம்ப பணங்காச்சு பழக்கம் இல்லை. ஏதோ ஒரு நாகர் ஒன்றும் கையில் பவுனே போடலான்னு தோணிச்சு. தலை நாகரை அதை கொண்டு போட்டால் அப்போல்லாம் பணம் பவுன் 70 ரூபா 2 பவுன் அது இருந்தது. அதை அப்படியே விற்றுட்டு பிட்சைக்கு கொண்டு கொடுத்தேன். அதை வச்சு அன்றைக்கி பிட்சை நம்ம பார்த்து பிட்சை ஒருனா ஊரார் எல்லாரும் வரப்படாதுன்னு சொல்லியிருந்தாளாம் முன்னாடி. அதனால அந்த ஊராளுக்கெல்ல பெரியவாளுக்கு கொஞ்சம் பிடிக்கலை, ஒத்துருக்கானான்னு கதவு திறக்க மாட்டேன்னு விட்டேன் அந்த ஊரில். அப்புறம் இன்னொருத்தர் யெசுவாங்கிட்டான்னு ரொம்ப நல்ல மாதிரி விவேகமாக பாடங்கள்லாம் நிறையா வாசிப்பேன் நல்ல சாஸ்திரம் இது. அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து நம்ம பார்த்து புருஷம் வரும் அவாத்து கொல்லையிலேருந்து நம்ம பார்த்துக்கு வளைஞ்சி வரும். அது வழியாக ஏறி குதித்து பெரியவா கொட்டாய்க்கு எங்கே வர பழம் காற்று உட்காண்டிருந்தா பெரியவா காலில் விழுந்து பெரியவா இவ்வளோ தூரம் இந்த ஊரை நிராகரிக்கக்கூடாது, தெரியாத தன்மை குழந்தைகள் செஞ்சத மன்னிச்சுக்கணும், நான் அத்தனை பேருக்கு நான் இதுவாக வந்து இதுங்கிற அத்தனை பேரும் கதவு தர தாப்பா போட்டு பெரியவா உள்ளே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பூஜையை காமிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார். அதுக்கப்புறம் சரி திறந்து விடுன்னு சொல்லி பூஜைக்கு அப்புறம்தான் ஆரம்பித்ததெல்லாம் பூஜையெல்லாம் ஆகி இந்த கிரகண புண்ணியங்கள்லாம் ஆகி 11 நாள் நம்ம ஊரில் இருந்தால் 11 நாளில்
நம்பாத்து பிச்சை ஒருனா, ஊரார் பிச்சை எல்லாம் ரெண்டுனா, அதுக்கப்புறம் சொந்த பிச்சை அங்கே வச்சுக்கிட்டு நடுகவியா எங்கெங்கெல்லாம் போய் உபன்யாசம் பண்ணணுமோ அந்த ஊரை அந்த ஊர் வட்டாரங்கள்லாம் நடுக போய் உபன்யாசம் பண்ணிட்டு வந்தா. அப்போ தான் முத்ராதிகாரி எல்லாருக்கும் கொடுத்தா. அது ஒரு பெரிய சரித்திரம். முத்ராதிகாரம் எல்லாருக்கும் கொடுத்து பெரம்பு வாங்கிட்டு வந்திருந்தா. அந்த பெரம்பெல்லாம் எல்லாருக்கும் முத்ராதிகாரிகளுக்கு மாத்திரம். அம்பாளுடைய காட்சி அதில் கட்டி பூன் போட்டு அவளுக்கு கொடுக்கறது அப்படின்னு எல்லாருக்கும் முத்ராதிகாரிகளுக்கும் கொடுத்து மாதம் மாதம் அவளுக்கு காமகோடி பிரதீபம்னு ஒன்றும் அப்புறம் ஏற்பாடு பண்ணினா அதை அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா. அதோட பெரியவா கும்மானத்துலேருந்து வழியில் வந்து அப்புறம் நடுக போய் சுற்றிட்டு அடுத்த வருஷத்து வியாச பூஜை வந்துடுச்சு. நாகப்பட்டினம் வந்தேன். நாகப்பட்டினத்தில் வந்திருக்கிற போது நாங்கள் எல்லாரும் தரிசனத்துக்கு வந்தோம். அப்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு உபச்சாரமாக மனுஷாலாவா மடத்து மனுஷாலை விட்டு ஒரு இடம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாவா நாங்கள் அதில் குடியிருந்தோம். அந்த ஆத்தில் வக்கீல் குமாஸ்தாவா அவா வக்கீல் குமாஸ்தா வாத்தில் நாங்கள் குடியிருந்தோம். ஓடாச்சேரி சுவாமிகள்னு பெரியவாளுக்கு ரொம்ப செல்ல குழந்த மாதிரி அவர். அவருக்கு 17 வயசுலேயே அவர் ஒரு விரக்தினால் மாமா சொன்ன வார்த்தையை சொத்தெல்லாம் மாமாக்கே கொடுத்துட்டு மாமா கொஞ்சம் அவரை விஷுட்டார். அதனால் எனக்கு சொத்து வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சன்னியாசம் வாங்கிட்டார். அதனால் பெரியவாளுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிரியம். அவர் பாடம் வாசித்தாக்க அத்தனை பாடத்தினுடைய அதுவும் எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டால் உடனே சொல்லுவார். அவ்வளோ கிராகி, ஏகசந்த கிராகி அப்பேற்பட்டவர் அவர். அவர்கிட்ட பெரியவாளுக்கு பரம விசுவாசம். அது அவர் வந்து பிட்சை பண்ணுறதுன்னா அப்போல்லாம் ரொம்ப பட்சண பிட்சையாக பண்ணிட்டு இருந்தார். நம்பாத்தில் கூப்பிட்டு அவர் மெனக்கிட்டு நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம், உங்காத்தில் இன்றைக்கி பிட்சைன்னார். எங்கள் நான் அன்ன பிட்சை பண்ண போகிறதில்ல, பட்சண பிட்சையாகவே பண்ணுன்னார். சரின்னு இன்னைக்கு எல்லாமே பண்ணினோம். அதெல்லாம் பண்ணி அவரை பிட்சைக்கு கூப்பிட்டு பிட்சையை போட்டு பாடத்துக்கு மறுநாளைக்கு போகிறவது நேற்றுக்கு நீ ஆறாத்தில் பிட்சை பண்ணினேன்னு கேட்டா பெரியவா. இந்த மாதிரி இனிமேல் இந்த நாக்கு நீளங்கிறத வச்சுக்க கூடாது. பட்சணம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அவளை தொந்தரவு பண்ணால் வந்த இடத்துல வாழ்க்கைலாம் என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்னு தெரிஞ்சுக்காது. உன் பாட்டுக்கு நாக்கை சன்னியாசி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. இனிமேல் நாளையிலேருந்து வெறும் சுத்த அன்னத்தை வாங்கி பா குளத்தில் படிக்கட்டை அலம்பிட்டு அதில் ஜலத்தை விட்டு அலம்பி ஏழு தரம் அந்த ஜலத்தை விட்டு அந்த அன்னத்தை அலம்பிட்டு அதை நீ சாப்பிடணும். மோரை குத்தின்னு ஏழு கரண்டி மோருக்கு ஒரு கரண்டி மோருக்கு ஏழு கரண்டி ஜலம் விடு, அதை விட்டு சாப்பிடு அப்படின்னு அவளுக்கு உத்தரவு பண்ணிவிட்டு நாங்கள் பாடங்களுக்கெல்லாம் போனோமாண்ணா. இந்த பாடம் வச்சா இப்படி பண்ணிகிட்டே இருந்தா நீங்கள் உடப்புறந்தான். அங்கே பெரியவா வந்திருக்கிற போது நாகப்பட்டினத்துக்கு வந்தான். கீவலூரில் இப்போ அவனுக்கு பாடம் அவனுக்கு வாத்தியார் அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சு அவனே வந்து இந்த நீலோத்பலம் ரொம்ப விசேஷம் அந்த ஊரில். அந்த நீலோத்பலத்தை எடுத்துக்கிண்டு கொண்டு பெரியவாளை தரிசனத்துக்கு வந்தான். அவன் வந்தானோலையே பெரியவா கழுவுப்பட்டு வந்திருக்கானதே கூப்பிட்டு விஸ்வா விசாரிச்ச இல்லாமல் அவனை நீ வந்து அவ சொத்துல நீ இவ்வளவு பண்ணி அவளை சிரமப்படுத்தினியே அது அவள் என்னோட பேசணும்னு போய் பிரார்த்திச்சு நமஸ்காரம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அம்மாவும் அவளை என்னோட பேசுறது இல்லைன்னு துக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்கான் போல இருக்கு. நீ தானே அந்த காரியம் செஞ்சுருக்கே. அவள் அந்த குமாஸ்தாவத்தில் இருக்கா, போய் நமஸ்காரத்தை பண்ணி நான் பண்ணினே தப்புன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு அழைச்சிண்டு வா அம்மாவையும் உன் தங்கையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா. இப்படி சொன்னான்னு சொல்லி வந்து நமஸ்காரம் பண்ணினோம். பெரியவா சொன்னானதே ரெண்டு பேரும் போனோம். போனதே வந்தனத்தை பண்ணிட்டோம். ஒரு உள்ளே உட்காண்டிருந்தா ஒத்தரையும் அவளெல்லாம் என்ன நோக்கணும் என்ன வேணுன்னா அம்மா என்னோட பேச்சணும் சௌஜன்யமாக இருக்கணும் என் தங்கை என்னென்னமே என்கிட்ட வெறுப்பு இல்லாமல் இருக்கணும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினோம். சொல்கிறது கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவன் ரொம்ப அயோக்கியத்தனமான காரியம் செஞ்சானேன்னு எனக்கு கொஞ்சம் வெறுப்பு தான் வந்துட்டுக்க. அம்மா பிள்ளையாச்சே என்ன செய்வோ அவளும் அவளையும் சேர்த்து அந்த பிள்ளைகிட்டக்க அவளை இப்படி நகருன்னா
அவங்கக்கிட்ட அவனோட சேர்த்தான். என்ன இங்கே வான்னு கூப்பிட்டா அவளுக்கு நேர்க்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. சரணாரவிந்தம் வேணும், பெரியவா சரணாரவிந்தத்தில் சேர்த்துக்கணும்னு. வந்தன மணின்னு அப்படியே சடக்குன்னு காதை தூக்கி தலையில் இடிக்கிறாப்பில் வச்சா. இன்னைக்கு பயமாக பெருத்து பெருவாக மேலே போட்டு விட்டாள்னா அவள் என்ன பண்ணுவாளோ, அப்புறம் சாணம் பண்ணுவாளோனு அப்படியெல்லாம் எப்போதும் அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த கி நாகப்பட்டினத்தில் அது அங்கே ஒரு அந்த ரெண்டு மாதமும் அங்கே பூஜையை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இவன் கீவுளூரில் இருக்கிறதுனால கீவுளூரில் பெரியவாழ்கிட்டவா ரொம்ப விசுவாசமாக இருக்கான். அங்கே இருக்கிறவா ஒரு பிரமுகாள் பாத பூஜை பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கை சொல்லி உங்கள் அம்மா மூலமாக நீ போய் பெரியவாள் அழைச்சின்னு வரணும் எங்கள் அத்துக்கு, நானும் வரேன், எனக்கு பெரியவாள்கிட்ட பழக்க தெரியாது, எங்கள் அத்தில் பாத பூஜை பெரியவா பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவனை பிரயத்தனம் பண்ணினாலாம் அதை கேட்டுன்னு வந்தான். சரி வியாச பூஜை இது ஆகட்டும், விஸ்வரூப யாத்திரம் போது வரேன் சொல்லி அனுப்பிச்சா. அதே மாதிரி வந்தா கீவளூரில் இப்போ சுயம்பு க்ஷேத்திரம் அங்கே வந்தா கோவிலுக்குள்ளே போனால் கோவிலுக்குள்ளே பெரியவாள்கிட்ட ஒரு அங்கு அவளுக்கெல்லாம் ஒரு குருக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தான் தான் விபூதி பெரியவாள்கிட்ட கொடுக்கணும், பெரியவா தான் வாங்கிக்கணும், பெரியவாள்கிட்ட காமிச்சு தட்டு பெரியவாளாக எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் போட்டாவா. பார்த்தா பெரியவா வடிகாலம்புறவே வந்தா கோவிலெல்லாம் திறந்து வச்சுருக்கு பெரியவா வரப்போகிறான்னு. ஸ்நானத்தை பண்ணினா மழை மழைன்னு எல்லா சன்னதிக்கும் தேங்காயும் பழமும் தேங்காயும் பழமும் சூடும் தேங்காய் பழம் தட்சணை வைக்க சொன்னான். எல்லா தட்சணையும் எல்லா சூடத்தையும் சன்னதிக்கு சன்னதிக்கு வச்சா அவள் பாட்டுக்கு வந்துட்டா வழியில் குறுக்களெல்லாம். அப்புறம் பெரியவா வரான்டே ஓடி வந்தா வந்து தெரியாதனமாக சொல்லிட்டோம், மன்னிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டா. சரி இப்போ நடந்தது நடந்துடுத்து. அப்புறம் ஆட்டம் விட்டா பார்த்துக்கு பாத பூஜைக்கு வந்தா. இவன் அங்கே அவாத்துக்கு பாத பூஜையை பண்ணி எங்கிற போது பாதுகை வேணும்னு கேட்டேன். பெரியவா சரி சரணம் எப்போது பூஜை பண்ணணும், நாங்கள் வர்றதுன்னா ரொம்ப பிரயத்தனமான காரியமானக்கு ரொம்ப சிரமப்படுறது, பெரியவாளை விட்டு பெரிய என்னால் மனசாகலை ரொம்ப சிரமப்படுறது, பாதத்தையான பார்த்து பூஜை பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டேன் என் வாயை திறந்து அன்னைக்கு. சரி அங்கே கீவளூருக்கு ஒன்றா வருவோம் அங்கே கொடுத்தனுப்புறேன்னா மறுபடியும் திருப்பி வந்தார் ரெண்டாம் நடை வந்து அந்த பாதுகையை கொடுத்து அவன் கால்லேயே வச்சுருந்து அவனை எடுத்துக்க சொன்னான். இன்னொரு பாதுகை அண்ணன் இருந்து அதை எடுத்து வைக்க சொன்னான், அதை எடுத்து போட்டுருந்தா. அப்புறம் இன்னொரு பாதத்தை எடுத்து அவனை எடுத்து ஒச்சர்க்க மேனா மேலே வைக்க சொன்னான். அந்த பாதுகையை அவனுக்கிட்ட போட சொன்னான். இதை எடுத்து உங்கள் அம்மாவையும் உன் தங்கையும் சேர்ந்து பூஜை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தனுச்சான். சரின்ட்டு அதுக்கெடுத்துன்னு வந்துட்டோம் கோவிலுக்கு. அப்புறம் பரட்டு போனால் எதா பிரகாரம் கோவிலில் எல்லாரும் பெரியவாள்கிட்ட ஒரு பக்தி தானாவே ஜெனிச்சுச்சு. அது பெரியவாள் அந்த சுயம்பு க்ஷேத்திரத்தில் அந்த லிங்கத்தினுடைய தரிசனத்தையும் ஆனந்தத்தையும் அங்கே பிரம்மானந்தமாக எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. குளத்தில் ஸ்நானம் பண்ணி வரும்போது கூட எல்லோரும் ஸ்நானம் பண்ண உட்கார இறங்கினா பெரியவா எல்லோரும் சுற்றி நின்றுட்டு இருந்தா. பெரியவா எப்போதும் உடம்புக்கு தேய்ச்சிக்க வண்டமண் பித்துமண் அவளுக்கு வைக்கிற வழக்கம் அதை வச்சிருக்கு. இந்த பசங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் இருக்க இந்த சாமியார் சிவப்பு தேய்ச்சிக்க மாட்டார் போல இருக்கு, அரப்பு தேய்ச்சிக்கிறாருங்கிற அவத்தர் ஒன்று ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று வசதி இருந்துன்னு சொல்லிகிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிண்டு எல்லாம் நின்று சாந்தத்தை பண்ணிட்டு வந்ததும் அங்கே போய் பார்த்தாக்க பெரியவா பித்துமண் மண்ணை தேய்ச்சிட்டு போயிருக்காரு சாமியார் அப்படின்னு எல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்கள் சொல்லிட்டு வந்து இவன் வாத்தியார் ஒன்றும் இவன் வாத்தியாரோ ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லாதே, அவளுக்குன்னு தனியான ஒரு அந்த மண் அது, அதெல்லாம் நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சு. ஏன்னா இவன்ட்டுக்க ஒரு பெரியவாளுக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிடுத்து. நீலோத்பாலம் கொடுக்குறதுனால கொண்டு வந்து கொடுத்து வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்தான். அடிக்கடி வந்துட்டு இருந்தா பெரியவா கொஞ்ச நாள் நாகப்பட்டினத்துலேயே இருந்தா. அவனை கூப்பிடுறதே ஏ நீலோத்பாலம்னு கூப்பிடுவா. அப்படி கொஞ்ச நாள் அங்கே தங்கிட்டு அப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பிட்டா பெரியவா. நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி யேசுன்னு ஒரு வந்தா, யேசுன்னு ஒரு வந்தாளா தவரங்குறிச்சி, தவரங்குறிச்சிக்கு வந்தா. அது அங்கே ஒரு நல்ல பக்தி ஸ்ரத்த உள்ளவா மீராட்சி. அந்த கிராமம் பூரா அவரை விஸ்வநாத ஐயர்னு பேர். ஆலங்காட்டு மண்
அந்த அம்மா மதுரம்னு ஒரு அம்மா பேர், லட்சுமின்னு ஒரு அம்மா பேர். அவ அக்கா தான் ரொம்ப மகாபக்தி. அந்த விஸ்வநாதையர் கூட்டு அதுங்கிறது பெரியவா அவளுக்கு கேட்டிருக்காளாம், இது பொட்டல் ஒரே பொட்டல், என் தரிசனத்துக்கு வந்தவா யார் வந்தாலும் நீ என்னைக்கா கவனிக்கணும்னு நினைக்காத, எனக்கு பிஷ பண்ணணும்னு நினைக்காத, என்னை தரிசனம் பண்ண வந்தவா ஒத்துருக்கானாலும் ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு அவள் பட்னி இருந்தான்னு சொல்லக்கூடாது. அதை கவனித்து அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவளுக்கு செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, அப்படி செஞ்சியானா வரேன் அப்படின்னு முன்னாடியே அவருக்கு ஒரு கெடி கொடுத்துருந்தா. அதுவும் பிரகாரம் செஞ்சார். எல்லாருக்கும் ஒரு தட்டி அடித்து நடுகு எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்து, அந்த அம்மா அன்னன்னைக்கு அவள் வளர்க்கலாம், அங்கெல்லாம் பட்டுக்கோட்டைக்கு போனால் தான் சாமான எல்லாம் வாங்கவோ செய்யவோ முடியும், இல்லாட்டா மடத்து சாமான் தான் எடுத்துக்கணும். நாங்கள் எல்லோரும் இப்போ போனாலும் கையில் ஒரு வாக்கப்படுற பொண்களுக்கு சாமான் கொடுக்கிறாப்பில் யாத்திரை பூஜை வந்துருச்சுன்னா கொடி, அட்சதை குங்குமம் மஞ்சப்பொடி கஸ்தூரி மஞ்சப்பொடி, இந்த பெரியவாளுக்கு கைக்குத்தல் அப்புறம் அண்ணன் சாகாரம் பண்ணிட்டு இருந்தா கைக்குத்தல் நாங்களே குத்தி கொண்டுட்டு போகிறது, இப்படியெல்லாம் கொண்டுட்டு போயின்னு இருப்போம். அதனால் எங்கள் கையில் சாமான்கள் நிறையா இருக்கும், கும்பிட்டு முதற்கொண்டு எல்லாம் எடுத்துன்னு போவோம். கொஞ்ச நாள் போகிற வரைக்கும் கொஞ்ச நாள் வேணால் அந்த கறிகள் இருக்கும், அதுக்கு மேல்பட்டால் மடத்தத்தை தான் எடுத்துக்க முடியாது இருக்கும். இப்படி கொண்டுட்டு போய் அங்கே இறக்கிக்கிறது, ஜாக வச்சுக்கிறது, வணங்குறது செய்யறது, இதை பண்ணிட்டு இருக்கிறது. அங்கே மோர் அன்னைக்கு பால் அங்கே அன்னைக்கு அங்கே தானே வாங்கி ஆகணும். இந்த ஆலங்காட்டிலேருந்து தேமேனு கொண்டு மன்னங்காட்டிலேருந்து கொண்டு உருவாவா, ஆலங்காடு மன்னங்காடு ரெண்டும் கிட்டக்க தான். மன்னங்காடு தான் பெரியவா தவரக்குறிச்சியில், அவர் தான் விஸ்வநாதையை வர வச்சது. இந்த தவரக்குறிச்சி அவள் கிராமம். அங்கே இருந்து வந்து தயிர் வெண்ணெய் ரெண்டு உருட்டி கொண்டு பெரிய பானையில் ஐய பானையில் கடைஞ்சி வண்டியில் வச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கூட எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு போயிடுவா. நாங்களும் வேறு வழியை வாதானே கொடுத்தாகணும், வாங்கிப்போம். இது இப்படி இருந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு பக்கத்தில் தாம்பர குளம், அங்கே அந்த தாம்பர குளத்தில் பெரியவா ஸ்நானம் பண்ணுவா, தாம்பரை பூ பறிக்க சொல்லுவா. தானும் அந்த பசங்கள் ஏறி தாம்பரை பூ பறிக்கிற இது ஓடம் இருக்க அதில் ஏறிட்டு தங்கையினாலேயும் போய் பறிப்பா. அந்த விஸ்வநாதையரை கூப்பிட்டு எனக்கு ஒரு மாடி கட்டி தெரியா அப்படின்னு கேட்டா, எங்கே கட்டி கொடுக்குறது, எந்த இடத்துல, இந்த குளத்தாங்கரில் கட்டி கொடு, எப்படி கட்டி கொடுக்குறது, எப்படி மாடி கட்டி கொடுக்குறதுன்னு கேட்டேன். நான் சொல்கிறபடி கட்டி கொடுக்குறியா, ஆஹா மூங்கலெல்லாம் கொண்டுடுவான். அந்த குளத்தாங்கரையில் நட்டு மேலே ரெண்டு கால் கீழே ரெண்டு கால் அதில் தட்டு ஒரு மாடி அதுக்கு இதெல்லாம் வச்சு அடிக்க சொன்னால் பிளாச்செல்லாம் அது மேலே இந்த கம்பு மேலே நோட்டின்னு இருக்க அது மேலே ஒரு தட்டி கட்டி அது மேலே இந்த பிளாச் அடித்து அதுக்கு ஏறுறதுக்கு ஏணி வச்சிரு கேட்ட சொன்னேன். அச்சா ரெண்டு மாடி கட்டிவிட்டியான்னு கேட்டா, அவள் சொன்ன ரெண்டு மாடி கட்டியாச்சு. அந்த ரெண்டு மாடியிலையும் ஏறுவா ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு கீழ் மாடியிலையோ கொண்டுப்பா. நான் மாடி கட்டி கொடுக்க சொன்னேன் விஸ்வநாதன் கட்டி கொடுத்துருக்கான் பத்தியா, இந்த தாம்பரை பூ எத்தனை இருக்குதுன்னு எல்லாம் இங்கே உட்காந்து பார்த்தா தெரியறது. தாம்பரை பூவை பறித்து பூஜைக்கு அவாவா கையினால் பறித்தா தானே விசேஷம் புண்ணியம், பொறுத்தார் பறித்து கொடுத்த பாவம் தானே, அவளுக்கு அந்த புண்ணியம் அவளுக்கு போயிடும். அவள் செஞ்சு கொடுத்தவா ரத்தத்தை சுண்ட வச்சு நம்ம வாங்கிக்கிறோம் பாரு, அது நமக்கு பாவம் இல்லையா அப்படின்னு விஸ்வநாதன் அவரை கேட்டார். ஐயோ பெரியவாளுக்கு கைங்கறியை கொடுத்து வைக்கணுமே, இப்படி சொல்லலாமா, பெரியவாளுக்கு செய்ய வேண்டாமா, நாங்களும் அது பாபம் இல்லை, ஓஹோ பாபம் இல்லையா அப்படி அவர் தமாஷா வாழ் அவரோட பேசுவார். அது அங்கே அப்படி விளையாட்டாக இருந்துட்டுருக்கிறது. ஒரு நாளைக்கு இந்த பாட்டி மாவெல்லாம் கண்டா அதில் ஒட்டங்காட்டு வெங்கட்ராமான்னு ஒருத்தர் அடிக்கடி தினமும் என்ன அடிக்கடியே என்ன தினமே வில்வம் கொண்டு கொடுப்பார், ஒரு நாளைக்கு தங்கும். அப்படி வில்வம் அங்கேருந்து ஒட்டங்காட்டிலேருந்து வருவார், ஒட்டங்காட்டு பக்கத்தில் அது வில்வத்தை எடுத்துன்னு ஓடி வருவர், தினம் பூஜையை கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போவார். அவருக்கு சித்த பாட்டி மாவெல்லாம் நிஷித்தம், அதுவும் எங்களாட்டமாக இருக்கிற பாட்டி மாவெல்லாம் கண்டா சித்த சர்வ மட்டமாகவே பேசுவார். சாப்பிட வந்திருக்கிற பாட்டிமானே தீர்மானம் பண்ணிட்டு இருப்பார். அது அன்னைக்கு தீர்த்தம் வாங்கிக்க நாழி ஆயிடுச்சு, இன்னைக்கு தீர்த்தம் எலை போட்டாச்சு, போங்கோ எல்லோரும் தீர்த்தம் பாட்டிமாவெல்லாம் போங்க தீர்த்தம் வாங்கிக்க போங்க போங்கன்னு நாங்களாம் தீர்த்தத்துக்கு காத்துன்னு இருக்கோம், பெரியவா வளர்ந்து எங்களுக்கு கொடுக்கலை, மற்ற பேருக்கு கொடுத்துட்டு இருக்கா
நாங்கள் நின்றுருக்கோம், ஒரு பாட்டு மாவெல்லாம் தீர்த்தத்தை வாங்கிட்டு போங்க போங்கன்னு பெரியவா கதையில் விழுந்துருத்து. தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுத்தா எங்கள் பாட்டிமா வரோம், நாங்கள் நாலு பேர் நின்னோம் மீதி. அங்கே சத்து சேர்த்து ஆறு மேலான்னு பட்டா அப்போ சாணம் பண்ணிவிடுவோம், அந்த குளத்தில் சாணம் பண்ணிட்டு ஈர தொடங்க நின்றுருக்கோம். அந்த தீர்த்தத்தை இங்கே வானு கூப்பிட்டா நாங்கள் நாலு பேரும் போனோம், தீர்த்தத்தை வாங்கிட்டோம். ஏண்டா மேயா எவரை கூப்பிடு, மேனேஜர் என்ன ஏண்டா இந்த மடத்துக்கு கார்வாரி வேற மேனேஜ்மெண்ட் பண்ணுறவா யாரும் இல்லையா, இந்த ஒட்டங்காட்டு வெங்கடராம் தான் மேனேஜ்மெண்ட்டா, இந்த பாட்டிமாரெலாம் போங்க போங்க சாப்பிடங்கிறானே அவன் இன்னும் கண்ணாப்பின்னா அவனை ரொம்ப நெர்மூலமாக போகும். ஏண்டா பாட்டிமாவை கண்டா அப்படி அந்நியாயமாக சொல்கிறேன், உன் சோத்துக்கா வந்திருக்காவா, ஓ சொல்லுக்கா வந்திருக்கா, நீயா சாதம் போட போற அப்படின்னு அவனை கண்ணா பின்னான்னு வச்சது அவனுக்கு நடுக்கு ஜுரம் எடுத்து எடுத்து பாவம். அப்படியே போய் விழுந்துட்டான் கீழே படுத்துனுட்டான், ஜுரம் நல்லா பூக்க பூக்க ஜுரம் வந்துடுச்சு. எல்லாம் ஆச்சு, நாங்கள் எல்லோரும் தீர்த்தம் வாங்கிட்டு போனோம், வெங்கடராமனுக்கு ஜுரம் எழுந்துட்டு போக முடியாது படுத்துட்டுருக்கான்னு. சரி அவனை கூப்பிட்டுவா அப்படி சரின்னு மறுபடிக்கும் போய் கூப்பிட்டான், பெரியவா கூப்பிட அவன் பிரசாதத்தை கொடுத்து நீ சொன்ன வார்த்தை நோக்கு, நான் சொன்னால் இப்படி பொறுக்கலையே, இந்த பாட்டிமாவெல்லாம் சோத்துக்கு வந்திருக்கிறவா போ போன்னு வரட்டி நீ அவளுக்கு எப்படி இருக்கும், உங்கள் அதில் ஒரு சம்பந்தி வந்தாக்க அவளை எப்படியா சாதம் சாப்பிடுங்க போங்க போங்க நான் கூப்பிடுவேன். சந்திரமுடிஷருக்கு நித்திய தினோத்சவம் நடக்கிறது, வரவாளாரும் சுமங்கலிகள் வரவாளாரும் அம்பாளுக்கு பிரியம், புருஷாலெலாம் வரவாது பரமேஸ்வரனுக்கு பிரியம், பாட்டிமா வரதெல்லாம் எனக்கு பிரியண்டா, அவளை போங்க போங்க நீ அப்போ என்னையும் தானே சேர்த்து சொன்னேன், நான் வச்சா மாத்திரம் உனக்கு வெயிறியே நீ என்னை சோத்துக்கா நாங்களாக நின்றுருக்கோம், உன் சோத்துக்கு நிற்கிறேன்னு கேட்டேன்னா எதுக்காக நீ இருக்கா, நீயா போடுற சாதம் நீ போடலைங்கிறதுக்காக தான் சொன்னேன், எதுக்கு இவ்வளோ ஜுரம் வந்திருக்கு உனக்கு, இல்லை பெரியவாள்கிட்ட அபச்சாரம் ஆகிட்டுமேன்னு ஜுரம் வந்திருக்கு, பெரியவா தான் காப்பாற்றணும். சரி போ, இந்த வியோதி பிரசாதத்தை எடுத்துட்டு இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு வர வேண்டாம், அப்புறம் வா அனுப்பிச்சு ஜுரம் தேவளையே எடுத்து ஆற்றுக்கு போகிறதே மறுநாளே வந்துட்டான். இந்த மாதிரி பாட்டி மாவை தான் சொன்னால் பெரியவாளுக்கு கண்ணில் ரத்தம் வழியும், சொல்லப்படாது யாரும், அதனால் அந்த ஊரில் பகு ஜாக்கிரதையாக இருந்த அப்புறம் பாட்டிமானா எல்லாருமே சும்மா சொப்பனுமா, எல்லாருக்கும் உபச்சாரம் எல்லோரும் நல்லபடியாகவே எல்லாரையும் காப்பாத்தினா அப்புறம் அதில் ஆவணி ஆகட்டும். அப்புறம் தவரம் குறிச்சி சொல்லட்டுமா, இன்னும் கொஞ்சம் திருடமரத்தூர்லேருந்து ஒரு இன்ஜினியர் பொண்ணு மங்களம்னு பேர், அவள் அக்கா தங்கை வா ரெண்டு பேர் சொத்து பிறந்தா அது சொத்து அவள், அதில் வா ரெண்டு பேரும் இருக்கா, இவாளுக்குள்ளே ரொம்ப விபரீதமான சண்டைகள் ஏற்பட்டு போயிடுத்து, அந்த அவளும் சொல்கிறா இவளும் வந்து சொல்லின்னு இருக்கா, அவள் தங்கை சித்த நல்ல மாதிரி இவள் கொஞ்சம் தௌஷ்டிகத்தில் ஜாஸ்தியார் பேசியிருக்கா, அவள் பெரியவாளை தரிசனம் பண்ணா அப்போ வந்துடுது, அவள் தங்கை சொல்லிட்டு போனாவிட்டு இவள் வந்த நிறையா தட்டு நிறைய மேனில் அவ்வளோ ஒரு பழங்கள், அவளும் பக்தி உள்ளவோ பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சுட்டு அந்த குளத்தாங்கரையில் கல் போட்டிருக்கோ அது மேலே உட்காந்துருக்கா பெரியவா, இந்த தட்டில் கரையில் கொண்டு அந்த பழம் பூரா கொண்டு வச்சுருக்கா, அவள் வந்து நம்ம எழுந்திருந்தா எங்கேருந்து வர, திருடமுருதூர்லேருந்து வரையா பட்டணத்துலேருந்து வரையான்னு, பட்டணத்துலேருந்து வரேன், இந்த அப்போ சொல்லிகிட்டே கேட்டுக்கிண்டே அவளை பார்த்து குடும்பத்து சமாதானம் கேட்டுண்டே ஒரு ஒரு பழம் அடுத்து ஒரு ஒரு மீனுக்கு போட்டுகிட்டே இருந்தா அந்த தட்டை கிட்டக்க வச்சுக்கிண்டு, இதை பற்றியா அந்த மீனுக்கு இது சாப்பிட்றதேனா அதுக்கு கோபம், அதுக்கு பேரில் நீ சாப்பிட்றீன்னா அதுக்கு அசி வந்துடுத்து, அது என்ன பண்ணுறது அது வாய்த்த போய் பிடுங்க போகிறது பற்றியா சண்டை போடுறது பற்றியா, அப்படி இன்னொரு பழத்தை எடுத்து போட்டா இன்னொரு மீன் இவர் அதுங்கிட்ட போட்டா இதுங்கிட்ட தண்டைக்கு வந்துதோண்ணா இந்த பேர் அதுங்கிட்ட போனால் இது அங்கே அதுங்கிட்ட போகிறது, அந்த காம குரோத லோப மோகங்கிறது அந்த ஜந்துக்களுக்கு அது இருந்தாக்க இப்படி தான் சண்டை போடுறோம், இங்கே உட்காதங்கையில் இப்படி தானே சண்டை போட்டு எல்லாம் அவளுக்கு தூக்கி வாரி போட்டு இந்த பழத்தில் காமக்ரோத லோபமாக விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு அது வர்றது இதுக்கு வருது ஜந்துக்கள் அதுகளுக்கு ஒன்றும் குணம் அசிக்க அதனால அதுக்கு சண்டை போட்டு கொடுத்துன்னு சொன்னால் அதுகளுக்கு சொல்கிறான்னு அவன் நினச்சிட்டு இருக்கா, கண்டிச்சு கோச்சுண்டா அக்கா தங்கையில் ஒத்துமையாக இருக்கணும், ரெண்டு பேரும் அந்த ஆற்றில் தான் இருக்கணும், நீ எங்கேயோ போகிறேன் அங்கே போகிறேன் அதுக்காக நான் அங்கே போயிட்டு வந்தேன் நீ இப்படி பண்ணினேன்னு அவளை நீ கண்டிக்கக்கூடாது, உடனே அவள் வந்தால் அக்கானு உனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அவளும் அவளுக்கு ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கா போல இருக்குது, அவள் ஒன்று ஒன்றும் தவறுதலாக சொல்ல மாட்டா,
அவள்கிட்ட அனுசரிச்சுட்டு இருந்தேன். அவள்கிட்ட ரொம்ப கடுமையாக கோச்சுன்னு அனுப்பிச்சது அவளுக்கு. அப்படியே மனசு நெக்கி நெருங்கி போயிட்டேன். இனிமேல் நான் ஆற்றில் விட்டு ஒன்று நானும் வழியில் சொல்லலை. அவளும் என்னை விபரீதமாக அங்கேயும் சொல்லிக்காமல் இருக்க முடியாது. பெரிய அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுட்டு நல்ல புத்தியோடு போய் சேர்ந்துட்டாவோ அந்த ஊரில். இன்னும் பல காரியங்கள் நிறையா நடந்திருக்கு, அதை விட்டு விடுறேன். இன்னும் ரொம்ப நடந்திருக்கிற சமாச்சாரம் அங்கே நிறையா. வெங்கட்ரமணின்ட்டு நியூஸ் பேப்பர் அவள் ஆம்டையா ரொம்ப நல்ல மாதிரி, பெரியவாட்ட பக்தி, அவரும் நல்ல பக்தி. வாத்தில் பெரிய அவோ இந்த அங்கே ஒரு ஜலம் இது வர வழதில் வழிக்கு விழுந்துட்டா. அவள் பிள்ளையும் சித்த சாது அந்த அங்கே ஆம்னியா ஆகட்டும். ஆ அவ அதுக்கப்புறம் அந்த ஆவணி ஆகட்டம் அங்கே நடந்தது. அங்கே பாட்டி மாவு எல்லாரையும் கூப்பிட்டு போலி தட்ட சொல்லி போலி தட்டணும் இது பண்ணணும். ஏழு எள்ளு பொட்டுன்னு பட்டினி இருக்கணும்னு பேர். இது எதனால் ஏற்பட்டது இந்த மாதிரி எல்லாம்னா, ஆவணி ஆகட்டத்துக்கு ஏழு முஷ்டி வெள்ளை பிடிச்சி அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி காயத்ரி ஜபத்துக்கு புதுப்பு நூல் போட்டுண்டு பழத்துக்கிட்டெல்லாம் நிவர்த்தி பண்ணி மறுநாள் காயத்ரி ஜபத்துக்கு வச்சு ஏற்பட்ட இந்த இது நாள் கிழமையில் ஆவணி ஆகட்டம்னு ஏற்பட்டது இந்த விசேஷத்துக்காக. இது ஒரு பாட்டிமாவுக்கு ஒரு பேரன் இருந்தான், ரொம்ப செல்ல பேரவும். அவன் பட்டினி கிடப்பானேன்னு அவள் அப்பா செத்து போயிட்டா. அது குழந்தை அதுக்கு கர்மானுஷ்டானங்கள்லாம் அதுவே செய்யக்கூடியதாக இருந்தது. அதுங்கிட்டக்கு அவளுக்கு ரொம்ப வாஞ்சே. அது பட்டினி இத்தனையும் இல்லை பட்டினியாக இருக்கேன்னு சொல்லி ஆவணி ஆட்டத்தன்னைக்கு பட்டினி இருந்து அத்தனை அழி குழந்த கஷ்டப்படப்பட்டாதுன்னு ஒரு இட்லி வாத்து போட்டா. அதே எல்லோரும் பிடிச்சுனுட்டா. எல்லாரும் கார்த்தால ஆவணி ஆட்டத்தன்னைக்கு கார்த்தால இட்லி சாப்பிட சாப்பிட்டு விட்றா. மறுநாளைக்கு வடை பாயசத்தோடு போலி மத்தியானத்தை சாப்பிட்டு விட்றா. மறுநாளைக்கு காயத்ரி ஜெபம் பண்ணுறா. செய்ய வேண்டிய கடமை இப்படி செய்யணும் அப்படின்னு அன்றைக்கி அந்த ஆவணி ஆட்டத்தன்னைக்கு சொல்லிவிட்டு அவளையே தட்ட சொல்லணும் கிடச்சி போலி தட்டி. அவளுக்கு அன்றைக்கி ஆவணி ஆட்டத்தன்னைக்கு அவளுக்கு தெரியாது பாவம். நீங்கள் பாட்டிமாலாம் போய் அவளுக்கு ஏதோ உபகாரம் பண்ணுங்கன்னு போய் சொன்னால் அங்கே எல்லோரும் பண்ணினோம். சமையல் பண்ணினா ஆவணி ஆட்டம் பூனல் போட்டுன்னு வந்தாவிட்டு எல்லோரும் பார்த்துல எல்லாருக்கும் பண்ணுது. பாட்டிமாவெல்லாம் வெறும் கையோடு போய் சொல்லாத. உனக்கு காரியம் செஞ்சுட்டு அவள் போய் வீட்டில் போய் சாப்பிட்றாப்பில் சமைக்கிறாப்பில் விட்டுறாத. அவளை உட்காந்து வச்சு துளியே அவளுக்கு இந்த போலியில் ரெண்டு ரெண்டு குடிச்சு அந்த வடையில் ரெண்டு ரெண்டு வச்சு துளி ஆகாரத்தை கொடுத்து போச்ச சொல்லு. அவள் உங்கள்கிட்ட சாப்பிட வரமாட்டா. அவள் பண்ணி தான் சாப்பிட்ருவா. அதெல்லாம் போடுவோன்னு அவளுக்கு கூப்பிட்டு சொல்லி நாங்கள் எல்லாரும் அந்த அந்த ஆவணி ஆட்டத்து மையமே அப்படியே நடந்தது. அதெல்லாம் ரொம்ப வேடிக்கை இதெல்லாம். அதுக்கப்புறம் தர தவற குறிச்சியாச்சு. மண்ணாங்காட்டில் நவராத்திரியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டுமா. அதுக்கப்புறம் மண்ணாங்காட்டிலேருந்து ஏசியனூர் வந்தாளா. ஆமாம் ஏசியனூர் வந்தா. அப்புறம் ஏசியனூரில் கோகில பாட்டின்னு பெரியவாளுக்கு ரொம்ப பரம பக்தேவோ. பெரியவான்னா உசிரியே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ செயல் உள்ளவள். மடத்துக்கு போது மாடு வந்துட்டே இருக்கும். பின்னோடு அங்கே வர முடியல. தாமசப்பட்டு பிடித்து மா அந்த ஊர் தவறக்கு ஏசியனூர் ரொம்ப கிராமாந்திரம். இந்த ஒருக்கானே வேதபுரி அவள் ஊர் தான். வேதபுரியும் அவன் பிள்ளை அவன் தம்பி சந்தானம் அவ ரெண்டு பேரும் தாயிலா குழந்தை. அவள் அப்பா ரெண்டு கண்ணும் இல்லாதவர். பாட்டி எல்லாத்தையும் ரொம்ப வகிக்கக்கூடிய பெரிய அவரையும் மீராட்சியோ வாத்துக்காரர் பாட்டு ரேஞ்சராக இருந்து பெரிய 16 அடி வேங்கையை சுட்டு அது தான் சுட்டம் வேலையிலே விழு கெட்டிக்காரனானுங்கிற அவார்டு வாங்கிட்டு தோடக்கூட இல்லாத. அதில் ஒரு தோல் அந்த சுட்டத்தை சுத்தப்படுத்தி பிலித்தோல் கொண்டு வந்து ஆற்றுல கொண்டு வந்து போட்டுக்கணும்னு வந்தால் நீங்கள் கிரகஸ்தை அதில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாலாம் சாஸ்திரம். அது அப்படியே சவத்தில் வச்சு மாட்டி வச்சுருந்தார். அது பெரியவாளுக்கு விசிராந்திக்கு அந்த உள்ளே கொடுத்துருந்தா பாட்டி. பெரியவா ஏசியனூரில் அந்த உள்ளே விசிராந்திக்கு உட்காந்துப்பா போய் உட்காந்துண்டு இந்த பிலித்தோல் மாட்டிருக்கே யார் கொண்டு வந்திருக்கா எப்போ வந்தது ஆறு போட்டுன்றது எல்லாம் கேட்டால் பாட்டி சொன்னான். நம்ம எஜமானன் இந்த வேலையில் இருந்தபோது இந்த பிள்ளையை சுட்டட்டு தான் சுட்டனுங்கிற ஒரு இதுக்காக அதை ஒன்றானு நம்ம ஞாபகார்த்தத்துக்கு இருக்கட்டும்னு கொண்டுன்னு வந்தால் அவள் ஆசனம் போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டா கிரகஸ்தாள். அது சன்னியாசிகள் தான் போட்டுக்கணும்னு சொல்லிவிட்டா அது மாட்டிருக்கு. பெரியவாளுக்கு தான் சொல்கிற போதே பெரியவாளுக்கு தான் விட்டான்.
எனக்காக வச்சிருக்கியா முன்னாடியே? ஏன் நான் வரப்போறேன்னு நோக்கினா திருக்கால ஞானியே, நான் வரப்போறேன்னு வச்சிருக்கியா? அது எது வச்சிருந்தாலும் பெரியவாள் எப்போ வரண்டாம் எப்போ ஏற்றுக்கணுங்கிறத அதுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னுட்டா பாட்டி ஒரு வந்தனத்தை பண்ணின்னு விட்டா அந்த பெருவாளுக்கு சந்தோஷம். எனக்கு தான் வச்சிருக்கியா நான் எடுத்து போட்டுன்னு விட்டா அந்த ஆசனத்தை அவாத்தில் உட்காந்துட்டு பூஜை நடக்கும். இல்லை பால் மாடு வரலையா வீட்டுக்கு வீடு போய் பாடி. ஏ அவெல்லாம் பேசுறது ஒரு தினசா இருக்கு. ஏன் மெசையலா அசடுகளானா மெசையலான்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பாலை தன்ன கண்ணை ஊற்றி விடாத சந்திரமுழிச்சிருக்கு பூஜைக்கு தண்ணு இல்லாத சுத்தமாக கறந்து கொண்டு கொடுறி. மாடு இன்னும் வல்லேடி சந்திரமுழி எல்லாரும் கொண்டு வீட்டுக்கு ஊடி சொல்லிட்டு வந்திருந்தா பாட்டி. அவெல்லாம் சித்தி ஆசைப்படுற ஜனங்களோ இல்லையோ ஜலம் கொஞ்சம் விட்டுடுதோ போல இருக்கு. பெருவாள்கிட்ட வச்சா தெரியுமா? வச்சு வந்து ஒரு நாளைக்கு அபிஷேகம் பண்ணினா பால் ஜலமாக இருந்தது. ரெண்டாம் நாளைக்கு பால் கொண்டு வந்தா பால் எடுத்தா தாரா பாத்திரத்தில் விட்டுட்டு கீழே கொட்டி விட்டு ஏய் இந்த ஜலத்தை விட்டு சந்திரமுழுக்கு பூஜை அபிஷேகம் பண்ணுறது என்ன? தீர்த்தத்தையே வச்சு பூஜை அபிஷேகம் பண்ணலாண்டா. இதுக்கிட்டா ரெண்டு கண்டானா ஜலம் விட்ட பாலுன்னு அதில் அபிஷேகம்னா ஏற்றுக்க மாட்டார் சந்திரமுழிச்சர். தீர்த்தத்தையே போய் இந்த பாலை அவள் வாத்தால் கொண்டு கொடுத்துட்டு சொல்லுன்னா பாட்டி கேட்டுட்டே இருந்தால் கோபம் வந்துடுச்சு பாட்டிக்கு. ஆ எல்லாரையும் போய் ஹந்தி எப்போ ஏற்பட்ட காரியம் இது? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? பிரபுவுக்கு கோபம் வந்துருத்தேடி இப்படி பண்ணிவிட்டேலேடின்னு நான் உடனே போடா ஒரு மாடை போய் வாங்கிட்டு வா. அப்போல்லாம் மாட்டு விலையெல்லாம் ரொம்ப செம்மேனு பேர். அப்போ விலையில் பாட்டி 4000 கொடுத்தனுச்சா மாட்டுக்கு. எங்கேயோ போனால் மடத்தாள் ஒரு ஆளம் ஒரு மாட்டை பிடிச்சின்னு வந்தால் 3500 கொண்டு கட்டி விட்டான். அதுக்கு மேலெல்லாம் பில்லி மாதிரி சூடு மேலே போட்டுருந்தது கொண்டு சேப்பு மாடு. பெரியவாள்கிட்ட சன்னதியில் கொண்டு வச்சு விட்டா. பெரியவா வந்தா பூஜைக்கு என்றா கோகிலம் பாட்டி என்னடா கொடுந்துருக்கா புளி பிடிச்சின்னு வந்திருக்கா போல இருக்க அப்படி இல்லை இல்லை பசுமாடு மா விலைக்கு வாங்கிட்டு வந்துவிட்டா நம்ம மடத்துக்கு விட்டுவிட்டா. ஓஹோ பிலி பசுமாடு கொண்டு விட்டா கோகிலம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டா பூஜைக்கு. பூஜை பண்ணி மாட்டை விட்டதும் நாடு கறந்து அபிஷேகம் நடந்தது. அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பாட்டி பெரியவாள் என்ன செய்கிறாங்கிறத எல்லாரையும் போய் பார்த்து ஏண்டா அவர் குழந்தைடா பாலை குறைச்சுடாத பண்ணையை குறைச்சுடாத அவருக்கு ஆகாரத்தில் நெய்யை குறைச்சுடாத எல்லாம் அவர் கிருஷ்ண பரமாத்மா எதுக்காக சாப்பிட்டாருங்கிறதெல்லாம் அவர் நிரூபிக்கிறதுக்கொசரம் அவதாரம் ஆகியிருக்கார். அதெல்லாம் அவருக்கு வேண்டான்னு அவர் சொன்னால் கூட நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் போட்டுட்டு வருவோம் பாட்டி. பகு மடத்தில் பகு செல்வாக்கு பாட்டிக்கு பாட்டி சொல்கிறபடி பெரியவாங்க அப்போ அதுதான் நல்ல பெரியவாழ்கிட்ட நல்ல அபிமானம்னா சாமானிய அபிமானம் இல்லை. மடத்தை எப்படி நோக்கத்தோடு போகிற வழக்கத்துக்கு என்ன மடத்துக்கு சிரமங்கள் இருக்காத இருக்குமோ அதெல்லாம் பாட்டி யோஜனை சொல்லி கொடுப்போம். அவ்வளோ கெட்டிக்காது இல்லை கோகிலம் பாட்டின்னு பேர். அவாத்தில் அங்கே 2 இருந்தாச்சு. அப்புறம் காவேரி பார்க்கம் போனேன். காவேரி பார்க்கம் போகிறதுக்கு முன்னோட காவேரி பார்க்கத்தில் ஒரு தெலுங்கர் பெரியவாள்கிட்ட ரொம்ப அபிமானம். ஏழை நல்ல பணக்காரராக இருந்தார். பணக்காரராக இருந்தவர் பிள்ளையை படிக்க வச்சார் டாக்டருக்கு. பெரிய ஆணு மட்டும் சொல்லி பார்த்தா கேட்கல படிக்க வச்சுட்டார். ஆமாம் இவன் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கியே தலையெண்ணத்துக்கு அப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் அது அந்த தொழில் டாக்டர் தொழில் தலையில் சிண்டு இருந்தாக்கா ஒரு ஆப்ரேஷன் காலத்தில் இது அவுந்துடுச்சுனா ஆபத்து அதுக்கொசரம் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னான் பண்ணின்னு விட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். சரி உத்தியோகத்துக்கு போகிறதுனால இந்த கால் சட்டை கை சட்டையெல்லாம் தைச்சு பண்ணிக்கணும்னு சொன்னான். சரி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப சளைச்சி போச்சு. வீடெல்லாம் இடிஞ்சு ஒழிஞ்சுடுத்து அவன் படிப்புக்கு பணம் கொடுத்தோம். அவன் வேலைக்கு போயிருக்கான வழியோ பணம் சம்பாதிச்சு கடன் அடைக்கிறாப்பில் இல்லை யோகக்ஷேமம் தான் நடக்கிறதுன்னு சொன்னார் அவர். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துருந்தது. அது முன்னாடி எல்லாம் சொன்னதெல்லாம் அந்த குழந்தை பிறந்தாவிட்டு தான் பெரியவா அந்த ஊருக்கு போனான். அவாத்துக்கு அழைச்சா அப்போ கொஞ்சம் பெரியவா ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு மாட்டுக்கொட்டாயெல்லாம் கட்டி கொடுத்துருந்தா பசுமாடு கட்டியிருந்தது. அங்கே போய் பெரியவா அவாத்துக்கு அங்கே போனான். சூரிய தரிசனம் அங்கே தான் போய் அவாத்தில் நடுக்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது இந்த குழந்தை தொற்றுல படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு இந்த கால் சட்டை கை சட்டை வெள்ளையில போட்டிருக்கான். அந்த தலையை கிராப் மாதிரி வாரி விட்டு படுத்துட்டு இருக்கு குழந்தை. இவர் மித்தத்தால் போய் குடுந்தாவரத்தால் அவாத்து உள்ளால் போய் மாட்டுக்குட்டாயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரும்போது குழந்தை பட்டில் படு தொட்டில் படுத்துட்டுருக்கான்னு போய் இழுப்ப போனால் இழுப்பாத தூங்குற குழந்தையன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்க்குறேன்னு விட்டு வந்தேன். போய் பார்த்தா இந்த தொட்டில் பார்த்தா ஆமாம் இவன் எந்த உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னா இல்லை இல்லை அவள் ஆசைக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்கா அப்படி. அப்போ ஒன்னாச்சைக்கு தானே உன் பிள்ளைக்கு செஞ்சுருக்க அதைத்தான் அவள் செஞ்சுருக்கா
நீ பெரியவ என்ன செஞ்சியோ அவள் பிள்ளைக்கு சின்னவ செய்கிற நம்ம தானே தெரியா கொண்டு வரோம் வழக்கத்துக்கு அப்படி அவர் பாவம் தெரியாதனமாக செஞ்சுட்டேன் பெரியவா சொன்னதை கேட்கலையே அபராதம் பண்ணிச்சுக்கணும் அப்படி உடனே அந்த குழந்தைக்கு அந்த சட்டையை உழுப்பு எடுத்து எரிஞ்சுட்டு குழந்தைக்கு சாதாரண ஒரு பனியனை மாட்டி குழந்தை பாதத்தில் போட்டா சரி அப்புறம் வாத்தில் தங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த ஊரில் தான் திருப்பாக்கடல்னு சுவாமி கீழே அது அவர் ராஜானுடைய இது வட்டமாக இருக்குது அருணாக்கயர் கட்டுறதுன்னு வேண்டின்னு இருந்தானா அவர் பகவான் அம்மன் வந்து விஷ்ணுவை கண்ணால் பார்க்க மாட்டானா சிவனை தவிர அவனுக்கு இது கிடையாது பகவான் சிவனுக்கு பிள்ளை பிறந்தா அருணாக்கயர் வாங்கி கட்டுறேன்னு வேண்டின்றானா அவன் வேண்டிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அது அளவு எடுக்க வந்தா விஷ்ணு ரூபமாக இருக்காரான் பகவான் அப்போ பேடுறான் நம்ம சாதை மறுபடிக்கும் அந்த லிங்கமாக இருக்கானா இப்படி பண்ணிகிட்டே இருந்தானா பார்த்தா இந்த மாதிரி நடக்கிறதுன்னு குறுக்கள் சொல்லிட்டாரான் அப்படியானா சரி நானே ராஜாவே வந்தாரான் வந்து குழந்தை வேண்டின்றிருக்குமே கட்டியாகணுமேனு அருணாக்கரை கட்டுறதுக்கு வந்தாக்க லிங்கமாக இருக்கிறவர் லிங்கத்தோடையே கீழே லிங்கம் ஆவடையாரும் லிங்கமும் வச்சிருக்க மகாவிஷ்ணு மகாலமியார் ரெண்டும் ஒன்று தான் இந்த தெய்வம் வேற இல்லை அந்த தெய்வம் வேற இல்லை என்ன நீ துவேஷிக்கிறதுக்கு உனக்கு காமிச்சேன்னு அசிரியர் சொல்லித்தான் தெரியாதன்னு செஞ்சது மன்னிச்சுக்கணும்னு சொல்லி அந்த அருணாக்கயருக்கு அளவு கொடுக்க இடம் கொடுத்தாராம் அது அந்த இருப்பாக்கடல் அந்த ஊர் பெரிய அங்கே வந்து இந்த கதையும் சொல்லி எங்களுக்கு தரிசனமும் பண்ணி வச்சு வேளாரும் பண்ணிட்டு வந்துட்டா முன்னாடி நாங்கள் அம்மா பொண்ணு நடந்து போகிறதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டா தீபாராதனையெல்லாம் ஆயிடுத்து எங்களுக்கு தீபாராதனை பார்க்குறதுக்கு இல்லையேன்னு ஒரு ஆச்சை ஐயோ பண்ணிட்டு வந்துட்டாலே எல்லோரும் கதவு சாத்திட்டு வரையாரு ஓட்டம் ஓட்டமாக வந்தால் பெரியவா வந்துட்டே இருந்தா திருப்பிண்டு உள்ளே போனோம் இந்த கதையும் சொல்லிவிட்டு தீபாராதனை எடுக்க சொன்னால் தீபாராதனை பார்த்தோம் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் எங்களுக்கு ஒன்றையும் விட்டு கொடுக்காத காப்பாற்றின்னு இருந்தா எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் அந்த மகிமையிலேயே ஓடிட்டு இருந்தோம் அவரா அப்போ தான் பரட்டு போனார் அந்த மடத்தை விட்டுட்டு தியாகம் பண்ணிவிட்டு சர்வதீர்த்தகர வீடாக போயிடுவான் அங்கே இருந்துருந்தா எல்லோரும் தரிசனத்துக்கு வருவா போவான் நான் அந்த லிங்கப்பயந்தர் கோடியில் ஒரு ஊடி அப்போ தர்மத்துக்கு இருந்தது அதில் எனக்கு ஒரு உள்ளூர் இருந்தது அதில் என்ன இருக்கு சொல்லி கேட்டால் அவர் பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு இருக்கிறதுனால அவளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது கொடுங்கன்னு கொடுத்தா சரின்னு அவரும் ராமபத்ரையர்னு பேர் அவர் எனக்கு இடம் கொடுத்தார் ஆனால் எங்காவது உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னார் நான் கிளம்பி வர வரைக்கும் வாத்து வாசப்படி தண்ணில் வரலட்சுமி நம்ப ஆணவட்டும் அனுப்பிட்டு எப்போ நீங்கள் சொன்னாலும் அதே தான் எனக்கு எப்போதும் இன்னொரு வாரத்தை கிடையாது எனக்கு ஒரே நாக்கு தான் அதனால் நீங்கள் சொன்ன பிரகாரம் நீங்கள் அம்மா அம்மையை வந்து நமஸ்காரம் பண்ணுறா வரலட்சுமி ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது வெத்தல் பாக்கு கொடுக்குறேன் சந்தோஷம் பாக்கியெல்லாம் உள்ளே கூப்பிட்றதுங்கிறது மொத்தம் இல்லையம்மா இந்த மடத்தில் வந்து விரல் நுழைக்க இடம் கொடுத்தா தலை நுழைச்சின்னு வந்து உள்ளே வந்து தொந்தரவு கொடுப்பா அதுக்காக சொன்னேன் நீங்கள் இவ்வளோ வைராக்கியமாக இருப்பேன் எனக்கு தெரியாது நீங்கள் வரத்தான் வேணும் அப்படின்னு இருக்கட்டண்ணா இங்கேருந்து அனுகூரம் பண்ணினா அம்மா அம்மைக்கு ஆசீர்வாதம் அங்கே வந்து நான் தானே பண்ண சொல்லி கூப்பிட்றேன் இங்கேயே தான் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் தெரியவா அந்த வழியாக வந்தா நெடுக போயிட்டு லிங்கப்பெரு கோடியாக வந்தேன் வாத்துக்கு வந்த பூர்ணம் பெரியவா வர அந்த பூர்ணம் பூர்ணம் கொடுத்து பெரியவா நான் வாச்சல் இருந்தேன் நானும் தான் கற்பூரத்தட்டெல்லாம் கொடுத்து கொடுக்க சொன்னேன் உங்கள் வாத்தில் இருக்காள் அந்த அம்மா ஆமாம் வாச்ச உள்ளே இருக்கு ஆமாம் ஆமாம் உங்கள் வாத்துக்குள்ளே வந்திருக்காளே அவளை ஏதாவது மூஞ்சி காமிக்கிறியா அப்படி இல்லை ஏதோ ஒரு தப்பான வரத்தை சொன்னேன் அந்த அம்மா ஒரே பிடிவாதமாக வைராக்கியமாக இருக்கா நான் பார்த்து உள்ளேயே வரது இல்லை அந்த அம்மா அப்படின்னர் அந்த அம்மாவை நீ நேத்திரஸ்தானமாக வச்சுக்கோ நீ யாரோ வந்திருக்கான்னு நினச்சிக்காத தப்பு தண்டாவா நீ ஒன்று சொன்னியானா அந்த அம்மாவை சொல்லலை என்ன சொன்னேன் அப்படி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் அப்படி அப்படி சாரதான்னு பேர் இந்த அம்மா ரொம்ப நல்ல மாதிரிக்கானா நான் வர வரைக்கும் ரொம்ப தங்கமாக பழகினா என்கிட்டக்க ஏதோ ஒரு வார்த்தை ஜனங்கள் இப்படி பண்ணுறதேங்கிறதுக்கு சொல்லிவிட்டா ரொம்ப வருத்தப்பட்டுண்டா அப்புறம் நல்ல மாதிரி அப்படி அப்படி ரொம்ப ரெண்டு பேரும் நல்ல மாதிரி விவசாயத்தினுடைய சிரமத்தால் என்னமோ பெரியவங்கள்ட்ட போனால் எல்லாருக்கும் நல்லதெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க போய் நம்மளும் நம்ம குறைய சொல்லிப்போம் ரொம்ப இந்த ஊரில் நம்ம எவ்வளோதோ இம்சை பண்ணுறான்னு உனக்கு ரொம்ப தாங்க முடியாது எவ்வளோ இம்சைப்படணுமோ பட்டுட்டு தாங்க மாட்டாத வந்திருக்கான் அவன் கையில் ஒரு 10 ரூபா இருந்திருக்கு சார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கான் வர வழியில் அவனுக்கு சார்ஜ் போகாது அந்த ஊருக்கு வரத்துக்கு
ஒரு 2,500 3,000 மீதி இருந்தது, அதை வச்சுக்கிட்டு கீழே இறங்கி நடந்தே வந்தான் சர்வதீர்த்த கரையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு எல்லாரும் போகிறத பார்த்துட்டு அவனும் தரிசனத்துக்குள்ளே வந்தான். அங்கே வாழைப்பழ கடைக்காரா எல்லாரும் தரிசனத்துக்கு வரவாயெல்லாம் வாங்கிட்டு போகிறவா வரு போவா. அது மாதிரி அவனும் வாங்கிட்டு போகணுமாக்கணும் கேட்டா ஒரு தட்டு 10 ரூபான்னா அவன் கையில் இருக்கிறது 2 ரூபாயோ 3 ரூபாயோ சில்லறை, இதை வச்சுன்னு நம்ம என்னத்துக்கு இந்த தட்டை வாங்க முடியும்னு பயந்துண்டு, ஏம்மா என் கையில் இருக்கிறது 2 ரூபாய் தான் 3 ரூபாய் தான் இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அவன் சொன்னான், 2 வாழைப்பழம் தரேன், 1 ரூபா கொடுன்னு சொல்லி அவ அவள்கிட்ட அந்த 1 ரூபாயை கொடுத்துட்டு இந்த 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டான். நாங்கள் எல்லாரும் அங்கே நின்றுருக்கோம். அங்கே ஆத்தி மரம் நிறையா போட்டிருக்கோம் பசுவுக்கு, அது மரத்துங்கிழே இன்னண்டையும் நிற்கிறாங்கெல்லாம் வளரும், பெரிய பெரிய மனுஷாலாம் நிற்கிறா, பெரியவா விசிராந்திக்கு படுத்துட்டுருக்கா, படுத்துட்டு எழுந்திருந்தா இந்த வழியாக தான் வருவான்னு பாலு வளரும் வாழை, பெரிய பெரிய பிரமுகால் நிறையா பழங்களும் எதேஷ்டம் சாமான்களும் கொண்டு வச்சுட்டு நின்றுருக்கா. பெரியவா எழுந்திருந்தே தரிசனத்துக்கு அந்த பக்கம்தான் வருவானோ வாழை நிறுத்தி வச்சு பேசிகிட்டு இருக்காவும். பெரியவா எழுந்திருந்தா நாங்களெல்லாம் வா பெரிய மனுஷாலாம் வந்தாலும் மண்ணிண்டாட்டு தான் நமக்கு கிடைக்க போகிறதுன்னு நாங்கள் 2-3 பேர் நின்றுருந்தோம். அதில் ஒத்தி நான் அந்த ஓரமாக மரத்து ஓரத்தில் நின்றுருந்தேன், என்னோரத்தில் அந்த குடியானை வந்து நின்றுருந்தான். கிடைக்குமாம்மா எனக்கு கிடைக்குமாம்மா கிடைக்கும்பா கிடைக்கும்பான்னு நான் சொல்லிவிட்டேன். அந்த மரத்துங்களே நானும் நின்றுருக்கேன், அவனும் நின்றுருக்கான், அவெல்லாம் நிறைய கூட்டம் அந்த பக்கம். பெரியவா எழுந்திருந்து வருவானு பாலு அண்ணோட பக்கம் நின்று கதவை திறந்து வச்சுட்டு நின்றுருக்கான். பெரியவா எழுந்திருந்தா இந்த பக்கத்துக்கு கதவை திறந்தா இருக்குன்னு இங்கே வந்துட்டு அந்த குடியானம் இருக்கிற இடத்துக்கு வந்ததே அப்படியே அந்த 2 பழத்தை எடுத்துக்கிட்டு கீழே வந்தனம் பண்ணுறதுக்கு குனியிற போது அந்த 2 பழத்தையும் கையிலேருந்து வாங்கிட்டான். அவன் கையிலேருந்து அவன் சந்தோஷம் தாங்களே அவனுக்கு, கையிலேருந்து 2 பழத்தை வாங்கிட்டாங்களேன்னு வந்தனத்தை கீழே விழுந்து விழுந்து எழுந்திருந்தான். அவனுக்கு என்ன குறைப்பா என்ன சமாச்சாரம் விசாரித்தா, இந்த மாதிரி கிராமத்தில் எல்லோரும் பண்ணுறான்னு, எப்படி வந்தேன், எத்தனை பணம் அடிச்சுன்னு வந்தேன், என்ன சமாச்சாரம் கேட்டுண்டா, இந்த மாதிரி பணம் வழிக்கு போகாது இத்தனை தூரம் விட்டு பாதி வெளியில் இறங்கி விட்டேன், இதான் கையில் மீந்தது வாசலில் நின்றுண்டு பழம் கேட்டேன், வேளாம் தட்டு தட்டாக வாங்கிட்டு போகிறாளேன்னு கேட்டால் அவள் பணம் 10 ரூபா சொன்னான், என் கையில் 3 ரூபா தான் இருந்தது, இதான் இருக்குன்னே அந்த அம்மா 2 பழம் கொடுத்தா, 1 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்தேன். ஓஹோ எனக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்திருக்கியா, என்னை தரிசனம் பண்ணிட்டு போகணும், உனக்கு என்ன அபிப்பிராயம்னு கேட்டேன். பிரபு எனக்கு ஒன்றும் தெரியலையே சாமி, எனக்கு ஒன்றும் தெரியலையே, இந்த மாதிரி படுத்துகிறாங்க கிராமத்து. ஓஹோ உனக்கு பாச்சனத்துக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாளா, களம் அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாளா அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படி. சரி கஷ்டப்பட வேண்டாம், நீ பரப்பிட்டு போ, உனக்கு இனிமேல் எல்லோரும் நல்லவாளாக இருப்பா அப்படின்னு சொல்லி மடத்துக்கு சொல்லி அனுப்பிச்சு அவனுக்கு 1 ஜோடி வேஷ்டியும் அவனுக்கு போகிறதுக்கு சார்ஜுக்கு பணமும் கொடுத்து அனுப்புன்னு சொல்லி அனுப்பிச்சா அவள் மடத்துலேருந்து கொடுத்து 1 ஜோடி வேஷ்டியும் அவனுக்கு 25 ரூபா பணமும் மடத்துலேருந்து கொடுத்தா. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு எல்லோரும் நல்லவளாக இருப்பா, நீ போயிட்டுவான்னு அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் இத்தனை ஜனங்களும் பார்த்துட்டு நிற்கிறது, இவனுக்கு தரிசனம் கொடுத்து இத்தனை நாள் நிறுத்தி வச்சுட்டு இவனுக்கு உள்ளது பேசினாலேன்னு அவளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். திருப்பி அவளாரும் இவன் நிற்கிற இடத்துக்கே வந்தா வந்தனத்துக்கு இவன் பரப்பிட்டு வேலை உத்தரவு பண்ணிட்டு இவனை பரப்பிட்டு போக சொல்லிவிட்டு அவளுக்கெல்லாம் வந்தனம் கொடுத்தா. சர்வதீர்த்த கரையில் 1-6 மாதம் அங்கே தான் தங்கின்னு இருந்தா, 1 வருஷம் போல் அங்கே தான் தங்கின்னு இருந்தா. அங்கே தான் கண் ஆப்ரேஷன் கூட பெரியவாளுக்கு நடந்தது. அப்புறம் இதோட நிறுத்திக்கிட்டுமா, வேற ஏதாவது முக்கியமா இருக்கா, இன்னும் வேணுமா முக்கியமா, இது மாதிரி ஞாபகம் வருதா ஏதானோ, எல்லாரும் இருக்கு நிறைய இருக்கு. ஒருத்தர் வடகோபனூர்னு ஒரு ஊர், அவ மடத்துக்காக நிறையா ஒருத்தர் பணம் நிலம் எழுதி வச்சுருந்தா. அதை அந்த அம்மா கூட இப்போ இங்கே இருக்கா காஞ்சிபுரத்தில், அவள் தான் என்னை அழிச்சுட்டு போனா, அவள் தான் சொன்னான், இந்த 40 ஏக்கராவும் மடத்துக்கு எழுதினதே இவ தர்மத்துக்கு இருக்கிறத வேலையை சாப்பிட்டு மடத்துக்கு அனுப்புறது இல்லைன்னு சொன்னா. என்கிட்டயே கூட சொன்னான், அவள் எல்லோரும் சண்டையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்றதுல தர்ம சொத்தை சாப்பிட்றது இவனுங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து பெரியவாள்கிட்ட சொல்ல வந்தான். அவள் வந்து இந்த கோவிலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணவரானா, பெரியவா வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தா, வந்தா ஏதோ பேசிகிட்டே இருக்கிறதே வரும்போது
பெரியவா வாழையா அங்கேருந்து வந்தேனா எல்லாம் விசாரணை பண்ணினா அது அனுகிரகம் பண்ணினா என்னத்துக்கு வந்தான்னு தெரியாது. அவள் பாட்டுக்கு போகிறா பெரியவாளை பார்த்து மெய் மறந்து போச்சு. என்ன சொல்லணும் என்ன பேசணும்னே தெரியல, திரும்பி போயிட்டா. பெரியவா கூப்பிட்டு அவள் வந்துவா பத்து பேரும் என்னத்துக்காக வந்தான்னு கேளு போயின்னா அங்கே கேட்டுங்கிட்ட போனாவிட்டு ஆமாம் இதெல்லாம் சொல்ல வந்தோம் நம்ம ஒன்றும் பெரியவாளை பார்த்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு திரும்பி வந்துட்டுமே சொல்ல வேண்டாமான்னு திருப்பிட்டு வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி சண்டையில், சொத்து மடத்துக்கும் கொடுக்கல எங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையில் அடிதடி சண்டையாக இருக்குதுன்னு அப்புறம் விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னால் அப்புறம் மடத்துக்கு எங்கள் இடம் இருக்குதுன்னு சொல்லி மடத்துக்கு தெரிஞ்சுட்டாள் வழி அவள் என்ன பண்ணினான்னு போய் மடத்து பேர் ஒருத்தர் ஒன்றும் அப்புறம் கவனிக்கல அங்கே போய் வா அவள் சொல்லிவிட்டு இந்த சண்டையை நாம் சொல்லணும்னு வந்தோம் பெரியவா நம்மளை இப்போ போச்ச நாளையில் வந்துட்டுமே பெரியவாளே கூப்பிட்டு கேட்குறாளேன்னு அவளுக்கு ஒரு ஆச்சரியம். பெரியவாளை பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் வேறு விஷயம் சொல்லணும் போல இல்லையே, பெரியவாளையே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. பெரியவா எங்களை போச்சொல்லி உத்தரவு கொடுக்குறாளேன்னு போகிறேன்னு போகிறமே தவிர எங்களுக்கு பெரியவாளை விட்டு போக முடியலேன்னு வருத்தப்பட்டுண்டா. நீ வந்த காரியங்கள்லாம் சௌரியமாக நடக்கும் போயிட்டு வாப்போம் அப்படின்னு அனுப்பிச்சா. இது ஒரு தர்ம சொத்தை மடம் கவனிக்கலேங்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி மடத்தில் பல சமாச்சாரங்கள் உன்னையும் கவனிக்க மாட்டேங்கிறாளே போய் பார்க்க மாட்டேங்கிறாளேன்னு ரொம்ப பேருக்கு துக்கம், ரொம்ப பேருக்கு வருத்தம், ரொம்ப பேர் சொல்கிறா. அதுக்கு ஸ்டெப் எடுத்து செய்கிறவா மடத்துக்கு ஆறான்னு ஒருத்தர் இருக்கணும். என்ன பண்ணுறது அது எனக்கு கூட தாபமாக இருக்குது. நான் கூட அப்படி சொல்லணும் போல இருக்குன்னு எடுக்க பிரச்சாரம் பண்ணணும் போல. விட்டலூர் பாட்டியோட 70 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு துளி நமக்கு கிடைச்சிது, மீதி இன்னும் நிறையா கடல் போல் இருக்குது. எப்பெல்லாம் பிரமேயம் வருமோ அப்போல்லாம் அதெல்லாமல் நம்ம நேர பாட்டிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாக்கியத்தை பெரியவா நம்ம கொடுக்கட்டும்னு இதை நிறைவு செய்யலாம்.